بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، அன்புள்ள சகோதரர்களே, ஜமாத்து தொழுகையின் முக்கியத்துவம் அதன் சட்டங்களும் என்கின்ற ஒரு தலைப்பில் சில முக்கியமான செய்திகளை இந்த இடத்திலே நான் ஞாபகப்படுத்தி கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அந்த தலைப்புக்கு, இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு புதிய தலைப்பல்ல இது. நாம் எமது வாழ்க்கையிலே இஸ்லாமிய அடிப்படைகளில் ஒன்றாக கடைபிடித்து வரக்கூடிய ஒரு முறைமைகளில் ஒன்றுதான் இந்த ஜமாத்து தொழுகை என்ற நாம் கடைபிடித்து வரக்கூடிய இந்த தொழுகை. நாம் நிறையவே ஜமாத்து தொழுகை பற்றிய வலியுறுத்தல்கள், இது பற்றி நிறைய நாங்கள் கேட்டிருப்போம். ஆனாலும் கூட இஸ்லாத்துடைய அடிப்படை விஷயங்கள், இஸ்லாத்துடைய மறைவான நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அடிக்கடி மக்களுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், ஃபதக்கிர் ஃபஇன்ன ஸிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், ஞாபகப்படுத்துங்கள், ஞாபகப்படுத்துவது முஃமின்களுக்கு பயனளிக்கும் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லுகின்றான். அந்த அடிப்படையில் ஜமாத்து தொழுகையோடு சம்பந்தப்பட்ட சில முக்கியமான சிறப்புகளையும் சில சட்டங்களையும் சில முக்கியமான அம்சங்களையும் இந்த இடத்துல நான் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சில பகுதிகளை தொட்டு ஞாபகப்படுத்தி கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். நம்ம ஒரு மணித்தியாலத்திற்குள் சில முக்கியமான செய்திகளை நான் சொல்லி முடித்து விட வேண்டும் என்பதற்காய் ஒவ்வொரு விஷயத்திலும் முக்கியமானவைகளை மாத்திரம் என்ன செய்வேன், நான் ஞாபகப்படுத்தி கொள்வேன். அன்புள்ள சகோதரர்களே, ஜமாத்து தொழுகை, கூட்டாக தொழுகின்ற தொழுகை, நம்ம ஐந்து நேரம் தொழக்கூடிய இந்த ஜமாத்து தொழுகை, பள்ளி வாயிலில் ஒரு இமாமுக்கு பின்னால் நின்று நாங்கள் ஐந்து நேர தொழுகையும் உரிய நேரத்திலே தொழுவது மார்க்க அடிப்படையில் முதன் முதலாக என்ன தரத்தில் இருக்கிறது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய சட்டம் என்ன, அது வாஜிபா அல்லது சுன்னத்தா, அல்லது சுன்னத்து தான் மிகவும் வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத், அல்லது வந்து பிரச்சனை இல்லை வீட்டிலையும் தொழலாம் பள்ளியிலையும் தொழலாம் நம்ம எந்த நேரத்தில் என்ன செய்யலாம் தொழலாமா என்பதை பற்றிய சரியான அறிவு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். உணர்வூட்டலுக்கு முன்னால் அறிவூட்டல் முதல் முக்கியம். எந்த இடத்திலும் உணர்வூட்டலுக்கு முன்னால் அறிவூட்டல் முக்கியம். அறிவுக்கு மேலால் எழுப்பப்படுகின்ற உணர்வுகள் தான் சரியான வழியில் என்ன செய்யும் இருக்கும். வெறுமனே அறிவில்லாத உணர்வுகளால் என்ன செய்யும் தெரியுமா, அந்த நிமிஷத்துக்கு தான் என்ன செய்யாது பிரயோசனமாக இருக்கும். சில பொழுதுகளில் தவறான முடிவுகளுக்கு என்ன செய்யும், அது வழிகோலும். எனவே முதலாவது அம்சமாக மார்க்க ரீதியாக அதனது சட்டம் என்ன, மார்க்க ரீதியாக அதனது தீர்ப்பு என்ன, அதனுடைய தரம் என்ன என்பதை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிக முக்கியமான எச்சரிக்கையை தான் இந்த ஜமாத்து தொழுகையுடைய அந்த நிலை, ஜமாத்து தொழுகையுடைய அந்த சட்டத்திற்காக இஸ்லாமிய சமுதாயமே முற்படுத்துவதை நாங்கள் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அது என்ன, அல்லாஹு அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய செய்தி 644 இலக்கம், அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இது இஷா தொழுகையின் நேரம் நடக்கிறது, இது இஷா தொழுகை நேரம் நடக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில் பார்க்குறாங்க, முஸ்லீம் என்ற பட்டியலில் கொஞ்சம் பேரை காண பள்ளியில், அங்கே தான் இருக்கிறாங்க, பக்கத்தில் தான் இருக்கிறாங்க, ஆனால் முஸ்லீம் என்ற பட்டியல் என்னது கொஞ்சம் பேரை பள்ளியில் காண, யார் அவர்கள், முனாஃபிக்குகள். அது மாத்திரமல்ல, சில மக்கள் சில தொய்வின் காரணமாக, சோம்பலின் காரணமாக, சோர்வின் காரணமாக, அல்லது வேறு வேறு வேலையில் பிஸியாகி வராமலும் என்ன செய்வாங்க இருப்பாங்க. இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தவுடன் சொல்லுகிறார்கள், எப்படி வார்த்தை சொல்கிறாங்கன்னா, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, எனது உயிர் எவனது கரத்தில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், எனது உயிர் எவனது கரத்தில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், லக்கத் ஹமம் துவன் ஆமுர பிஹத்தபின், விறகு கட்டைகளை எல்லாம் கொண்டு வந்து ஃபயுஹ்தப், நெருப்பு மூட்டப்பட்டு, சும்ம ஆமுர பிஸ்ஸலா, பின்னர் அதுக்கு பின்னால் தொழுவிக்க சொல்லிவிட்டு, முதலாக நெருப்பு மூட்டுறது, அதுக்கு பின்னால் ஜமாத்து நடக்கிறதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை இட்டுட்டு, அந்த அதாவது தொழுகைக்காக அதான் சொல்லும் மாதிரி கட்டளை இட்டு விட்டு, ஃபயுஅத்தன லஹா, அதான் சொல்லப்பட்டாச்சு, ஜமாத்துக்கு ரெடி ஆகிட்டாச்சு, பின்னர் நான் இந்த நெருப்பு மூட்டிருக்கிறேனே, இந்த நெருப்புகள் இந்த விறகு கட்டைகளை எடுத்து, சில ரிவாயத்தில் நானே போவதற்கும், சில ரிவாயத்தில் சில மக்களுக்கு ஏவி அந்த நெருப்பு கட்டைகளை எடுத்து போய்
என்ன, அதாவது எங்கெங்கெல்லாம் பள்ளிக்கு வராமல் வீடுகளில் இருந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களது வீடு அனைத்தையும் எரித்து விடுமாறு கட்டளையிட நான் நினைத்திருக்கிறேன் என்றாங்க. ரசூலுல்லாஹ் டோட்டல் வீடுகளை எரிஞ்சு சாம்பலாகட்டும் அப்படி என்று நான் கட்டளையிட நினைத்தேன் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதில் வார்த்தை அப்படின்னா அதான் சொல்ல டைம் கொடுக்குறாங்க ரசூலுல்லாஹ், அதான் சொல்லி அதுக்கு பின்னால் சும்மா ஆமுல ரஜுலன் ஒருவரை இமாமத்து நடத்த விட்டு ஃபயம்முன்னாச அவர் மக்களுக்கு இமாமத்தை நடத்திட்டு அப்படின்னா ஜமாத்து நடந்துட்டு அதானு முடிஞ்சு இகாமத்து முடிஞ்சு ஜமாத்து ஸ்டார்ட் அதுக்கு பின்னாலேயும் பள்ளிக்கு இல்லை. இந்த மாதிரி வீடுகளை நான் போய் சிலர் வயத்தில் மக்களுக்கு ஏவி போய் அந்த வீடுகள்லாம் எரித்து சாம்பலாக்குவதற்கு நான் என்ன செய்கிறேன் நினைக்கிறேன், அவர்களுக்கு மேலால் அவருடைய வீடுகளை எரிப்பதற்கு நாடுகிறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிட்டு வல்லதி நஃப்ஸி பியதிஹி, எவனது கையில் எனது உயிர் இருக்கிறதோ லவ் யஅலமு அஹதுஹும், அவர்கள் ஒருவர் அறிந்திருந்தால் அன்னஹு யஜிது அர்கன் சமீனன் அவ் மிர்மாத்தைனி ஹசனத்தைனி ல ஷஹிதல் ஐஷா, இங்கே வந்து சாப்பாடு கொடுக்கப்படுகிறது நல்ல ஆட்டு குழம்பு வைக்கப்படுகிறேன் தெரிஞ்சால் ஐஷாவுக்கு பள்ளிக்கு வந்திப்பாங்க. நாங்கள் ரசூலுல்லாஹ் சேர்த்து சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் இங்கே வந்து அப்படியே சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு ரெண்டு நல்ல கால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க ஆட்டுக்கால் கிடைக்குது அப்படி என்றிருந்தால் அல்லது இறைச்சி உள்ள நல்ல அதாவது எலும்புகள் இங்கே கிடைக்கின்றன என்றால் பள்ளிக்கு வந்திருப்பார்கள் ஷஹிதல் இஷா அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. என்ன சொல்ல வராங்க தெரியுமா, உலக மோகம் தான் அவங்கள என்ன செய்திருக்கிறது இதை தடுத்திருக்கிறது, இங்கே அந்த உலக மோகத்தில் அட்லீஸ்ட் இறைச்சி கிடைச்சாலும் வந்துடுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராதவர்களை பற்றி எப்படி சொல்கிறாங்க பாருங்க, அப்போ வராதவர்கள் எதற்காக வருவார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ நம்ம அந்த பட்டியலில் வரலாமா? முதலாவது விஷயம் மார்க்கத்துடைய சட்டம், இரண்டாவது எங்களோட ஆளுமே ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க இவர்களுடைய ஆளுமை திறனே என்ன மிக மோசமான ஒரு கேரக்டர் தான் அவர்கள் அப்படி என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்கள், சில அறிவிப்புகளில் இப்படி சொல்லுவார்கள், பலகீனமான செய்தி, அங்கே பெண்களும் சிறு பிள்ளைகளும் இருப்பதனால் அந்த வீடுகளை நான் என்ன செய்கிறேன் சும்மா விட்டு விடுகிறேன் என்று சொன்னதாக ஒரு செய்தி வருது, பலகீனமானது, புகாரி முஸ்லீமில் இல்லை. ரசூலாங்க எரிக்க நினைச்சேன் என்ற செய்தி தான் இருக்கு, விட்டேன் என்ற செய்தி எனது இல்லை. ரசூல் சொல்லா நான் எரிக்க நினைக்கிறேன் என்றாங்க, அந்த அளவுக்கு எனது வேதனை எனது. ரசூலாங்க செய்யாமல் மரணித்தார்கள் அது வேறு, ஆனால் ரசூலாங்கிட்ட கடைசி வரைக்கும் எரிக்கிறது தேவையில்லை அப்படின்னு முடிவு என்ன செய்யலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தில் இருக்கவில்லை. கடைசி வரைக்கும் சரி பிள்ளைகள் இருக்கிறாங்க அங்கே பெண்கள் இருக்கிறார்கள் அதனால் அந்த ஜமாத்து விஷயத்தை என்ன செஞ்சுருவோம் நம்ம எரிக்கிற விஷயத்தை விட்டுரும் அப்படின்னு ரசூலாங்க ஒரு நாள் நினைக்கல. மௌத்து வரைக்கும் என்ன நினைச்சாங்க, லக்கத் ஹமம்த், நான் அதையே தான் நினைச்சேன், அந்த வீடுகளை எரித்து விட நினைத்தேன். உஹர்ரிக் அலைஹிம் புயூத்தஹும், அவங்க வில் அப்படின்னா என்ன தெரியுமா, அவங்க இல்லைன்ற அர்த்தம் இல்லை, அவர்கள் இருக்கின்றவன் வருதுக்கு ரசூலாங்க என்ன செஞ்சாங்க ஆர்வம் ஊட்டினாங்க. சுன்னத்தாக இருந்தால் ரசூலாங்க என்ன செய்ய மாட்டாங்க, இந்த முடிவு எடுக்க மாட்டாங்க. அதனால் ஒரு சில அறிஞர்கள், கடந்த கால அறிஞர்களில் இது வாஜிபா இல்லையா என்ற கருத்து முரண்பாடு இருந்தாலும் வாஜிப் என்பது இதைவிட தெளிவாக என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்னை பொறுத்தவரையில் அந்த கருத்து முரமான நாங்கள் கணக்கில் கூட என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, எடுத்துக்கொள்ள வேண்டிய, பெரியவங்க தான் சொல்லி இருந்தாலும் இந்த ஹதீதை விட இது வாஜிப் என்று சொல்றதுக்கு எங்களுக்கு வேற ஒரு செய்தி என்னது தேவை இல்லை என்கின்ற அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹ்ரீக் இஹ்ராக் ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொன்னாங்க, நெருப்பு என்பது யாருக்குரியது, அல்லாஹுக்குரியது, அவன் தான் அதை கொண்டு தண்டிப்பாண்டு. ஆனால் இதில் ரசூலுல்லாஹ் என்ன நினைக்கிறாங்க, எரிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜமாத்து தொழுகை என்பது ஒரு அந்த வராத நேரத்தில் இஸ்லாமிய சமுதாயத்துடைய அந்த பார்வையை, அந்த காட்சியை, அந்த அழகை எப்படி பாதிக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செய்கிறது தெரிகிறது. அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது ஒரு செய்தி. சரி, இந்த ஒரு செய்தி தான் என்று பார்த்தால் இல்லை, நிறைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். நம்ம வந்து ஜமா பள்ளிக்கு வந்து தொழுங்க என்று சொல்கிறதுக்கு அடிக்கடி சொல்கிறது என்னென்னா 27 மடங்கு நன்மை என்று, அதுக்கில்லை 27 மடங்கு நன்மை வந்து என்னது, இரண்டாவது நீ வராட்டி நரகம், சிறப்புக்கு நீ வர வேண்டிய அவசியம் இல்லை, சிறப்புக்காக வேண்டி வர வேண்டிய அவசியம் இல்லை, நீ கடமைக்காக வர வேண்டும். நபியவர்கள் இந்த வீடுகளை எரிக்க நினைத்தார்கள் என்ற எண்ணத்தில் என்ன செய்யணும் நம்ம வர வேண்டும். சிறப்பு என்பது நீ வந்தால் கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம் அது, ஆனால் வருவதற்கு அந்த சிறப்பெல்லாம் முதல் காரணமாக என்ன செய்யணும் இருக்க வேண்டும். இன்னும் சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ் என்ன, இங்கே ஒரு இறைச்சி துண்டு, இங்கே சாப்பாடு இருந்தால் வந்துருவாங்கன்னா நம்ம என்ன நினைக்கணும் நம்மளை பற்றி, அந்த மாதிரி ஒரு கட்டமாக இருந்தால் நம்ம வருவோம் என்பது இன்னும் சொல்ல போனால் நம்மளுக்கு மார்க்கம் தெரிந்து சிறப்பு தெரிந்து நம்ம வராமல் இருக்கிறோம், உலக நோக்கமாக இருந்தால் வருவோம் என்பது ஒரு பாதிப்பான நம்மளை பற்றியே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம், அது அப்படியே நம்ம ஆகிடுவோம். இன்றைக்கு நைட்டு இங்கே சாப்பாடு கொடுக்கப்படுதுன்னா அன்றைக்கு இசாவுக்கு வராதவங்களும் அன்றைக்கு வந்துடுவாங்க, விளங்கிட்டா நம்ம ஒரு சாப்பாடு கொடுக்கப்படுது இசா தொழுக்கு வராதவங்களும் என்ன செஞ்சுருவாங்க அதுக்கு வந்துடுறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளும் சொல்லலை வந்தவங்களாம் இதுக்கு தான் வராங்கன்னு நினைச்சல சொல்லவில்லை, அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இது இருந்தால் வராதவனும் என்ன செய்வான், வருவான் நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அன்புள்ள சகோதரர்களை, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு செய்தி. இன்னொன்று பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு வாஜிப் என்பதற்கு இதைவிட, வாஜிப் அல்ல அவுஜப், மிகவும் கடமை என்பதற்கு இதைவிட ஒரு ஆதாரம் தேவையில்லை. இரண்டாவது செய்தியை பாருங்கள், முஸ்லீம்லே 1518 இலக்கம். ஒரு அதாவது ஒரு மனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வராரு, குருட பார்வை இழந்தவர், வீதி அவருக்கு போற வாரம் என்ன செய்யாது, ஒரு கெஸ்ஸிங்ல என்ன செய்வார், பள்ளிக்கு வருவார். அவர் வாரார், வந்து ஃபகால யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இன்னஹு லைஸ லி காயித் யகூதுனி இலல் மஸ்ஜித், பள்ளிக்கு என்னை அழைத்து செல்றதுக்கு யாரும் எனக்கு கைடு இல்லை, கூட்டிட்டு போறதுக்கு எனக்கு யாரும் இல்லை, அதனால என்ன கொஞ்சம் என்ன செய்யுங்க. ஃபஸஅல ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுரஹிஸ லஹு ஃபயுஸல்லி ஃபீ பைத்திஹி, வீட்டில் தொழுகிறதுக்கு அனுமதி தருமாறு கேட்டார்கள். இது என்ன சொல்லுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமுதாயத்தில் ஜமாத்து தொழுகை கடமை என்பதை சொல்லி கொண்டிருந்ததுனால தான் வீட்டில் தொழுகிறதுக்கு அனுமதி கேட்டாங்க. இல்லாட்டி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அதான் சுன்னத்தை ஏன் கேட்கணும், அதுவும் அவர் குருடர் வேறு, காரணம் வேறு இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் தொழுதுங்கன்னு சொன்னாங்க, போயிட்டார் அவர். ஃபலம்மா வல்லா, போய்கொண்டிருக்கிறதுல கூப்பிட்டாங்க ரசூல் மறுபடி, தாஹு வாங்கன்னு சொன்னாங்க. ஹல் தஸ்மா உன்னிதா அபி சலா, தொழுகையின் அழைப்பை கேட்கிறீர்களான்னு கேட்டாங்க. சவுண்டு கேட்குதா, அழைப்பிட சவுண்டு கேட்குதான்னு நாங்கள் ஃபகால நஅம், ஆமன்னு சொன்னாங்க. கால ஃப அஜிப், கட்டாயம் நீங்கள் ஜமாத்துக்கு வரணும் பண்ணாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கட்டாயம் நீங்கள் ஜமாத்துக்கு வர வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதுவும் அந்த நபித்தோழருக்கு முன்மாதிரியும் இருக்குது, ஒரு குருடர் தான் இங்கே பள்ளியில், அதான் சொல்லி கண்டிக்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில், மஸ்ஜித் நபவியில் யார், அப்துல்லா இப்னு மக்தூம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, அதான் சொல்லி கண்டிக்கிறாங்க, அவர் ஒரு குருடர் தானே. அப்போ அன்புள்ள சகோதரி, வக்தை அறிந்து அதான் சொல்கிறாரு, பார்வையில் அவருக்கு வக்து வழங்குமா, வக்தை அறிந்து அதான் சொல்கிற அளவுக்கு அவர் கவனம் எடுத்துக்கிறார்னு உன்னால் முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஜிம், நீங்கள் அதான் கேட்குறீங்களா இருந்தால் பள்ளிக்கு வந்து விடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த இடத்துல எல்லாம் நம்ம ஸ்பீக்கரை பயன்படுத்தி சொல்லுகின்ற அது என்ன செய்யாது, இதில் அடங்காது. இயற்கையாக ஒரு பள்ளிக்கு மேலே ஏறி சத்தமிட்டு அதான் சொன்னால் எவ்வளோ தூரம் போகுமோ அந்த எல்லாம் என்ன செய்யும், இதில் அடங்கும். ஆனால் இங்கே மாஷால்லா ஸ்பீக்கர் சொல்லாட்டியும் என்ன செஞ்சிடும், பள்ளி அதான் சவுத்தை என்ன செஞ்சிடும், முழுமையாக நம்மளுக்கு கேட்கக்கூடிய அளவில் என்னது, பள்ளிகளுக்கு பக்கத்தில் தான் நம்ம என்ன செய்கிறோம், வாழுகிறோம். அப்போ அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்தி குருடருக்கும் ஜமாத்துக்கு வந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமையாகிய செய்தி, ஜமாத்துடைய கடமை சம்பந்தமான ஒரு தெளிவான ஒரு உணர்வை என்ன செய்கிறது, தருகிறது. இது மாத்திரமல்ல, இதைவிட நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், நபித்தோழர்கள் இதை எப்படி புரிந்திருந்தார்கள் என்பதற்கு சஹீஹ் முஸ்லிமிலே 1519 இலக்கம், 1519 இலக்கம். அதாவது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, லக்கத் ரஅய்துனா வமா யதகல்லஃபு அனி ஸலாத்தி இல்லா முனாஃபிகுன் மஅலூமுன் நிஃபாக்குஹு. அன்றைய காலத்தில் ஜமாத்துக்கு வராதவர்களாக நாம் எம்மில் கண்டதெல்லாம் திட்ட தெளிவான முனாஃபிக்குகளை தவிர வேறு யாரையும் நாங்கள் காணவில்லை. அன்றைய காலத்தில் ஜமாத்து கொண்டு வரலை என்று வைங்களே, யார் ஆகியுமா, அவங்க வராதுக்காண்டி முனாஃபிக்கல்ல, முனாஃபிக்களை தவிர வேறு யாரும் வராமல் இருக்கலை, முனாஃபிக்குகளை தவிர வேறு யார் நம்ம ஜமாத்துக்கு வரலை என்று சொல்லி யாருமே இல்லை. அந்த அளவுக்கு இந்த ஜமாத்து தொழுகையில் கவனம் எடுத்தார்கள். எந்த அளவுக்கு கவனம் எடுத்தார்கள் தெரியுமா, அதாவது கது ஒளிம நிஃபாக்குஹு அவ் மரீத், திட்ட தெளிவான நயவஞ்சகன்று எல்லாருக்கும் ப்ரூஃபான ஒருவர், அவர் வரமாட்டார் அல்லது ஒரு நோயாளி, நோயாளி என்று சொல்லிட்டு அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இன்கானல் மரீத், நோயாளி கூட லயம் ஷி பைன ரஜுலைனி ஹத்தா யாத்திய ஸலா, ரெண்டு மனிதரை பிடிச்சிக்கிட்டு பள்ளிக்கு வந்து சேர்ந்துருவார். நோயாளி நிஃபாக்குள்ளவங்க வரமாட்டாங்க, ஆனால் நோயாளி கூட அவங்க சில பொழுதுகளில் அல்லது அதிகமான நேரங்களில் நோயாளி கூட இரண்டு மனிதரை பிடிச்சிக்கிற செஞ்சிருவாங்க. எப்படியாவது பள்ளிக்கு வந்து சேரக்கூடியவர்களாக அவர்கள் என்ன செய்தார்கள், இருந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில். அப்படின்னா பாருங்க, உதிரிலேயே உச்சகட்ட உதிரனே இதுதான். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அந்த மாதிரி தான் ஜமாத்துக்கு என்ன செய்தார்கள், அவருக்கு கூட காரணம் இருக்குது, ஆனால் அந்த மாதிரி என்ன செய்தார்கள், ஜமாத்திலே கவனம் எடுத்தார்கள் என்று சொல்லிட்டு வக்கால இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லமனா சுனல் அல் ஹுதா, நபியவர்கள் எங்களுக்கு நேர் வழியுடைய வழிமுறைகள் அனைத்தையும் சொல்லி தந்தார்கள். சொல்லி தந்ததில் வ இன்ன மின் சுனனில் ஹுதா, நேர் வழியில் உள்ள ஒன்றுதான் அஸ்ஸலாத்து ஃபில் மஸ்ஜிதில் லதி யுஅஸ்ஸனு ஃபீஹி, அதான் சொல்லப்படுகின்ற பள்ளியில் தொழுதல், அதான் சொல்லப்படுகின்ற பள்ளியில் தொழுதல் நபியவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த வழிமுறைகளில் ஒன்று என்று சொன்னார்கள். யார், அப்துல்லா இப்னு மசூத் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்படின்னா என்ன, ஜமாத்து தொழுகிற பேரில், ஜமாத்து தொழுகை கடமை என்ற பேரில் வீட்டில் தொழுகிறதல்ல, அதான் சொல்லப்படுற பள்ளிக்கு வந்து என்னது ஜமாத்து தொழுவது, ஜமாத்தோடு தொழுவது கடமை, அதனால் நான் வீட்டில் ஜமாத்தோடு தொழுதேன்னு என்னது, அதல்ல, அதான் சொல்லப்படுற பள்ளிக்கு என்ன செய்யணும், அவர்
வர வேண்டும். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களுக்கு காட்டி தந்த வழிமுறைகளில் ஒன்று என்று அப்துல்லா இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்தார்கள் சொன்னார்கள். இது மூன்றாவது. நான்காவது செய்தியை பாருங்கள். உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள் சஹீஹுல் புகாரியில் 695வது இலக்கம். நம்ம சொல்லக்கூடிய எல்லா செய்தியும் புகாரி முஸ்லீமில் வர்றது, ஒரே ஒரு செய்தியை தவிர அது அபூ தாவூதில் வரும், மற்ற எல்லாமே புகாரி முஸ்லீம் வர செய்திகள். அன்புள்ள சகோதரர்களே, உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாட்டுடைய இல்லை, ஒரு சாம்ராஜ்யத்துடைய ஹலீஃபா, ஒரு சாம்ராஜ்யத்துடைய ஹலீஃபா. அவரை எகிப்து மற்றும் ஈராக்கில் இருந்த ஆக்கிரமிப்பாளர்கள், கிளர்ச்சியாளர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க, முற்றுகையிட்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு முற்றுகையிட்டிருந்தால், அவரும் ஒரு சிறந்த தலைவராக இருந்தால், தனது பெயரால் ஒருவருடைய இரத்தம் கூட என்ன செய்யப்படக்கூடாது, ஓட்டப்படக்கூடாது என்கின்ற நிலைமையில் உள்ள தலைவராக இருந்தால், அந்த சமுதாயத்தில் உள்ள நன்மக்களுடைய மனோநிலை எப்படி இருக்கும், அதுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தவனை பற்றிய மனோநிலை எப்படி இருக்கும், அதை லீட் பண்ணி வந்தவனை பற்றிய மனோநிலை நபித்தோழர்களுக்கு எப்படி இருந்திருக்கும். அவ்வளவு இருக்கிற நேரத்தில் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். பள்ளியில் யார் இருக்கிறா, இமாம் ஃபித்னா, அதை லீட் பண்ணிட்டு வந்தவர் தொழுவிக்கிறார் மஸ்ஜித் நபவியில். அதை லீட் பண்ணிக்கன்னு வந்தவர் மஸ்ஜித் நபவியில தொழுவிக்கிறாரு. உஸ்மான் ரதியல்லாஹு ஒரு ஓர்டர் போட்டால் அந்த ஒரு குறிப்பிட்ட நிமிடத்துக்குள்ள எல்லாரும் என்ன செஞ்சிடலாம், அடிச்சு வீழ்த்தக்கூடிய அளவில் நபித்தோழர்களுடைய பலம் இருந்தது. வீக்கால என்ன செய்யலை, இருக்கவில்லை. ஆனால் உஸ்மான் ரதியல்லாஹு கூட ஒரே லட்சியம் என்ன, எனது பேரால் ஒரு உயிர் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. உஸ்மான் ரதியல்லாஹு என்ன, அப்போ ஒரு வாராரு உஸ்மான் ரதியல்லாஹு, அப்போ இவர் அவர் தான் கலீஃபா. பாருங்க, அந்த மக்கள் வந்து கேட்குறாங்க, அதாவது ஃபகால இன்னக்க இமாமு ஆம்மா, யார் கேட்குறாங்க, உபைதுல்லா இப்னு அதி இப்னு ஹியார், உபைதுல்லா இப்னு அதி என்ற அவர் கேட்குறாரு, இன்னக்க இமாமு ஆம்மா, நீங்கள் தான் ஹலீஃபா, நீங்கள் தான் பொதுமக்களுடைய தலைவர். வனசல பிக்க மானரா, உங்களுக்கு இறங்கிக்கிற சோதனையை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். ஒய் உசல்லி இல்லைனா இமாமு ஃபித்னா, சோதனை அதாவது குழப்பத்துக்குரிய ஒரு இமாம் என்ன செய்கிறாரு, குழப்பத்தை லீட் பண்ண ஒருவர் தொழுவித்துக் கொண்டிருக்கிறார். ஒன தஹர்ரஜ், எங்களுக்கு தொழுவதற்கு சரியான சங்கடமாக இருக்கிறது. ஒன தஹர்ரஜ், எப்படி அவருக்கு பின்னால் நம்ம தொழுவது சங்கடமாக இருக்கிறது. உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஃபகால் அஸ்ஸலாத்து அஹ்ஸனு மா யஅமலுன் நாஸ், இந்த உலகத்திலேயே மக்கள் செய்கின்ற வேலையில் மிகவும் அழகானது தொழுகை. அஸ்ஸலாத்து அஹ்ஸனு மா யஅமலுன் நாஸ், இந்த உலகத்திலேயே மக்கள் செய்வதில் மிகவும் அழகானது தொழுகை. ஃபஇதா அஹ்ஸனன் நாஸ், மக்கள் நல்ல முறையில் நடந்து கொண்டால், ஃப அஹ்ஸின் மஅஹும், அவர்களோடு நீங்களும் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். வஇதா அஸாஉ, கெட்டவர்களாக அவர்கள் இருந்தால், ஃபஜ்தனிப் இஸாஅதஹும், அவர்களுடைய கெடுதியை மட்டும் ஒதுக்கி விடுங்கள். அவர்களை விட்டு என்ன செய்ய வேண்டாம், ஒதுங்க வேண்டாம் என்று உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னான். அவன் என்ன, தொழுங்கண்ணா, ஜமாத்தை விட்டு விட வேண்டாம்னா, தனக்கு எதிராக கிளர்ச்சி செய்து லீட் பண்ணக்கூடியவர் தொழுவிக்கிறார் என்றிருந்தாலும் தொழுங்கள் என்று உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால், இதுக்கு என்ன பிதத்தை நம்ம சொல்லுவோம், ஹுரூஜ், ஹாரிஜியாக்களுடைய பிதத். உஸ்மான் என்ன சொல்கிறாங்க, தொழுங்க என்று சொல்கிறாங்க. ஒரு நபித்தோழராக எதிர்த்தாங்களா, தொழாமல் இருந்தாங்களா, இல்லை, தொழுதார்கள். எதன் காரணமாக தொழுதார்கள், அவரோட விருப்பத்தின் காரணமாகவா, இல்லை, ஜமாத். பண்புள்ள சகோதரர்களே, இதை விட நம்மளுக்கு வந்து வாஜிப், இது கட்டாயம் என்பதற்கு ஏதாவது ஒரு ஆதாரம் தேவையா? இவ்வளவு உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு கடைபிடிக்கிற அந்த கட்டத்தை பாருங்க, ஏன் வந்து உபைதுல்லா இப்னு அதி இப்னு ஹியார் வந்து உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு ஃபத்வா கேட்கணும், கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அவராக முடிவெடுத்திருக்கலாம். ஏன் கேட்டாரு, ஜமாத்து தொழுகை இந்த ஒரு சூழ்நிலை, நம்ம இந்த மாதிரி எல்லாம் இதை விட குறைய கட்டத்திலேயே தேவையில்லைன்னு முடிவெடுத்துருவோம். ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலையில கூட அவரால் என்ன செய்ய முடியவில்லை, அந்த ஜமாத்து தொழுகையை விட்டு விதிவிலக்காக முடியவில்லை என்று சொன்னால், அன்புள்ள சகோதரர்களே, பள்ளியில் ஜமாத்தாக தொழுவது என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம மக்களுள்ள எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னால், சில நேரங்களில் மனிதனின் அடிப்படையில் அவர்கள் அதில் பலகீனப்பட்டாங்கன்னு வைங்களேன், யாராவது ஜமாத்தை வலியுறுத்தினா என்ன செய்யணும், அந்த தவறை ஆழ்மனதால் ஏற்றுக்கொள்ளணும். ஏண்ட வேலை உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டுறாங்க, அப்படி சொல்லக்கூடாது, பிழை, நான் செஞ்சது தவறு, இப்படி ஏற்றுக்கொள்கின்ற மனோபாவம் நம்மகிட்ட என்ன செய்யணும், வர வேண்டும். அதை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய மனோபாவம் இருக்கிறதே, ஜமாத்து தொழுகையுடைய முக்கியத்துவம் தெரியாமல் நம்ம செய்யக்கூடிய வேலை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, நான் நிறைய விஷயங்களை சொல்லலாம், ஆனால் ஜமாத்து தொழுகை பற்றி நான் எல்லா விஷயங்களையும் சொல்ல வேண்டும் என்பதனால, ஜமாத்து தொழுகை அதாவது மின் அவுஜபில் வாஜிபால், வாஜிபுகளெல்லாம் மிக முக்கியமான கடமைகள் என்று நம்ம புரிந்து, இஸ்லாத்துடைய அடையாளமே, ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவர் இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கிறார் என்பதற்கு அடையாளமே தொழுகை தான், வேற எதுவுமே இல்லை. அவர் இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கிறார் என்றதுக்கு எதாவது அடையாளம், அவரோட தொழுகை தான். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
தொழுகிறவங்களை கொள்றதை என்ன செஞ்சாங்க, நான் தடுக்கப்பட்டிருக்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஜமாத்து தான் அவர் தொழுதாரா இல்லையா என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு இடம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம். அடுத்ததாக, இந்த ஜமாத்து தொழுகை கடமை என்ற அதில் இடத்துல மட்டும் இஸ்லாம் விட்டுட்டு போகலை, அது எவ்வளவு சிறப்பு என்பதையும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது. சிறப்பின் காரணமாகவாவது வரணும், சிறப்பின் காரணமாகவாவது வரணும். வந்திருக்கக்கூடியவர்களுக்கு அந்த சிறப்பு தெரிஞ்சால் இன்னும் கொஞ்சம் என்ன செய்வாங்க, உறுதியோடு செயல்படுவார்கள் என்பதனால நிறைய சிறப்புக்குரிய ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கிறோம். அதில் பாருங்கள் அன்புள்ள சகோதரர்களை, நான் பொதுவாகவும் சொல்லிவிட்டு ஒவ்வொரு தனித்தனி தொழுகையுடைய ஜமாத்து தொழுகையுடைய சிறப்பை என்ன செய்கிறேன், சொல்லுகிறேன். முதலாவது விஷயம், அதாவது ரசூலுல்லாஹி இஸ்லாம் பொதுவாக ஜமாத்து தொழுகை பற்றி சொல்கிற நேரத்தில் இரண்டு வார்த்தைகள் வருகின்றன. புகாரியில் 645 இலக்கம், அடுத்ததாக வந்து என்ன சஹீஹுல் புகாரியில் 659 இலக்கம். இப்படி போன்ற இடங்களில் வரக்கூடிய செய்தியை நீங்கள் பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, சலாத்துல் ஜமாஅத்தி தஃதுலு சலாத்தல் ஃபத்தி பி 27 தரஜா. ஜமாத்து தொழுகை தனித்து தொழுவதை விட 27 மடங்கு சிறந்தது. இதைத்தான் சிலர் தனித்து தொழலாம் ஜமாத்தோடையும் தொழலாம் என்றதுக்கு ஆதாரம் காட்டுறாங்க. இல்லை, தனித்து தொழுகிறது வந்து ஒருத்தனுக்கு ஜமாத்து தொழ முடியாத கட்டங்களில் இஸ்லாம் சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறது. அந்த மாதிரி கட்டங்கள் ஒருத்தன் தனியாக தொழுகிறான்னு சொன்னால் அவனுக்கு நன்மை உண்டு, அவனுக்கு ஒரு சிறப்பு இருக்குது. ஆனால் அது ஜமாத்து தொழுகையிட 27 விட குறைந்தது. இவனுக்கு ஒரு மடங்கு தான் என்ன செய்கிறது கிடைக்கிறது, அதை விட பன்மடங்கு 27 மடங்கு ஜமாத்தோட தொழுதவனுக்கு கிடைக்கிறது. ரீசனோட பிந்தினவனுக்கு ஒரு நன்மை தான், அதான் சொல்லுது இந்த செய்தி. ரீசனோட ஜமாத்துக்கு ஒருத்தனுக்கு வர முடியவில்லை, அவனுக்கு நன்மை ஒன்று தான், அவனுக்கு நன்மை ஒன்று தான். பள்ளியில் யார் ஜமாத்தாக தொழுகிறாரோ அவனுக்கு 27 தான். அப்போ நினச்சி பாருங்க, அதைத்தான் இந்த செய்தி என்ன செய்கிறது, சொல்லுகிறது. அப்போ அப்துல்லா இப்னு உமர் சொல்கிறாங்க 27 மடங்கு நன்மை. 27 மடங்கு நன்மைண்டா, தொழுகையுடைய ஒரு மடங்கு நன்மையை நம்ம படித்து வச்சுக்கிறோம். தொழுகை என்றால் என்ன, அதனுடைய சிறப்பு என்ன, அதனுடைய நன்மை என்ன, படித்து வச்சுருக்கிறோம். அதில் 27 நம்ம 27 முறை தொழுதா என்ன நன்மை கிடைக்கும், லுகரை 27 முறை தொழுதா அதுக்குரிய கொசு குதுவை எல்லாம் பேணி நம்ம தொழுதம்னா எவ்வளோ நன்மை கிடைக்கும், அது அப்படியே என்ன செஞ்சிடும், ஒரு தொழுகையில் கிடைக்கும். அதுதான் அது 27 மடங்குன்றது, அதுதான் 27 மடங்குன்றது தனித்து தொழுகிற மனிதனுக்குரிய நன்மை இஸ்லாம் சொல்லிக்குது. அது அப்படியே 27 மடங்காக என்ன செய்யும், எங்களுக்கு கிடைக்கும் ஜமாத்தாக தொழுதா. நினைத்து பாருங்க, அந்த அளவுக்கு ஒரு சிறப்பை இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. இது புகாரியில் வரக்கூடிய செய்தி. அடுத்ததாக அழகான ஒரு செய்தி, சஹீஹுல் புகாரியில் 651 அபு மூஸா அல் அஷ்அரி அதெல்லாம் அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதமுன் நாசி அஜ்ரன் ஃபி ஸலா அபஅதுஹும், தொழுகையிலேயே மிகவும் கூலி யாருக்கு கூட தெரியுமா, தூரமானவருக்கு. அப்படின்னாங்க, அப்படின்னா என்ன, ஜமாத்து தொழுகைக்கு வருவதை விட்டு அவர் தூரமாகிறாரு, அங்கே இருந்து அவர் தூரத்திலிருந்து என்ன செய்யணும், வரணும், அவருக்கு தான் நன்மை கூட அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ், அவருக்கு தான் நன்மை அதிகம். ஃபஅபஅதுஹும் மம்ஷன், அதாவது ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, ஆதம் உன்னாஸ் அஜ்ரம் ஃபி ஸலாத்தி அபஅதுஹும் ஃபஅபஅதுஹும் மம்ஷன், நடையால் தூரமானவர்கள். சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, வாகனத்தில் வாரவருக்கு என்ன செய்யும், அதாவது அதே நம்ம நடக்கும் இல்லை, வாகனத்தில் வாரவருக்கும் இதுக்கும் நன்மை வேறு வேறு. வாகனத்தில் நீங்கள் வாரீங்களா, வாகன இறைவன் உங்களுக்கு தந்த அருள் விளங்கிட்டா நீங்கள் ஜமாத்துக்கு வாரது அந்த நன்மையெல்லாம் உங்களுக்கு உண்டு. நீங்கள் ஜமாத்துக்கு வேகமாக வாரீங்க, வாகனத்தில் கவனம் எடுத்து அதுக்குரிய இடத்துல நீங்கள் என்ன செய்றீங்க வாரீங்க, அந்த நன்மையெல்லாம் உண்டு. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அதுக்கல்ல, நடந்து வாரவருக்குரிய நன்மை மட்டும் தான் செஞ்சாங்க இதில் சொன்னாங்க, அதுக்காண்டி வாகனத்தை விட்டு நடந்து வாங்கிற சப்ஜெக்டும் இல்லை இதில். ஆனால் ஒரு செய்தி நான் உங்களுக்கு அதை விளங்கப்படுத்துகிறேன், பின்னால் அந்த ஹதீஸ் இதைத்தான் சொல்கிறேன், நடையத்தான் என்ன செய்கிறது சொல்கிறேன் என்பதற்கு முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னால் அதுவும் மம்ஷன், யார் தூரத்திலிருந்து வருகிறார்களோ அவருக்கு தான் நன்மை கூட, நடந்து வருகிறார்களோ. வல்லதி என் தொதிரு சலா ஹத்தா யுசல்லிஹா மஅல் இமாமி அஅ்தமு அஜ்ரம் மினல்லதி யுசல்லி சும்மயனம், யாரு இமாம் வரும் வரைக்கும் ஜமாத்து தொழுகை எதிர்பார்த்து காத்திருக்கிறாரோ அவர் தொழுது முடித்து விட்டு தூங்குவதை விட நன்மையில் அதிகமானவர். நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை முடிச்சாச்சு தூங்கிட்டாச்சு அப்படின்னு நான் என்ன பள்ளிக்கு வரல, சுபவு தொழுமைக்கு எழுந்தாச்சு, ஒரே பாய்ச்சல் பாத்ரூமுக்காங்களே ஒதுவெடுத்தாச்சு, முசல்லாக்கு இங்கே ஒரு பாய்ச்சல் தொழுதாச்சு, பெட்டில் பாஞ்சாச்சு, இந்த தொழுகை இருக்குதே நயவஞ்சகத்தனமான தொழுகை. ரசூல் ஸல்லல்லாஹு, அதாவது ஒருவர் வந்து அல்லாஹ்வுக்காக அந்த ரெண்டரை காலத்தை தொழுதுட்டு முடியுதா, அந்த நன்மை அவருக்கு உண்டு, அதில் சந்தேகம் இல்லை. அதாவது சிலர் என்ன செய்வாங்கன்னா, சூரியன்லாம் உதிச்சு எல்லாம் முடிஞ்ச போகிற எலும்பி என்ன செய்வாங்க, ஒரு தொழுகை வேகமாக தொழுதுட்டு அப்பையும் மறுபடுக்கு
விளங்கிட்டா? இப்படி இருக்குதானே, தொழுதே ஜமாத்தி இல்ல, முடிச்சு எலுமின போறதா என்ன செய்யறது, சூரியன் எல்லாம் உதிச்ச போறதா தொழுகிறது. அப்பயும் அவன் என்ன தொழுகிறதுக்காக தொழல, மிச்சம் லேட் ஆயிட்டமோன்றதுக்காக என்னது எலும்பி தொழுகிறவங்களை பாக்குறமா இல்லையா? இங்க ரசூலாங்க என்ன சொல்றாங்க தெரியுமா, உரிய நேரத்துக்கு எலும்பி தொழுகிற சொல்றாங்க ரசூலா. இங்க வந்து லேட் ஆயினவன சொல்ற ரசூலாங்க, உரிய நேரத்துக்கு எலும்பி ஆனா பள்ளிக்கு வரல, ஜமாத்துக்கு வரல, தொழுதாட்டு சும்மா ஏனா பின்னர் தூங்குறாரு, தொழுதுட்டு தான் தூங்குறாரு. ரசூலாங்க சொல்றாங்க, பள்ளியில வந்து தொழுதுட்டு சுண்ண தொழுதுட்டு இமாம் வரும் வரைக்கும் வெயிட் பண்ணிக்க நிற்கிறாரு, இவர் இவரை விட பன்மடங்கு நன்மை உண்டவர். இங்க கூட தனித்து தொழுறது அனுமதி ரசூலாங்க சொல்லல. எப்படி எல்லாம் சிறப்பு என்ன செய்கிறது கிடைக்கிறது, நீ வெயிட் பண்ற இன்திலார், இமாம் வரும் வரைக்கும் வெயிட் பண்றாய, அதுக்குரிய நன்மை அதிகம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க சொல்றாங்க. இதுல மிக முக்கியம் சும்மையனாம், அவசரமாக ஒருவர் தொழுகிறார், எழும்பி டைமுக்கு தொழுகிறார், டைமுக்கு தொழுதுட்டு தூங்குறவர் கடமையை முடிச்சுட்டு தான் தூங்குறாரு. ஆனால் அவர் எந்த கடமையை விட்டாரு, ஜமாத்துக்கு வரக்கூடிய ஒரு கடமையை விட்டாரு. இவர் நன்மையால மிகவும் குறைந்தவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சுபஹு தொழுகை சுபஹானல்லாஹ், நினைச்சு பாருங்க பாபம். அடுத்தது பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுல இது ஒரு இந்த தூக்கம் ரசூலுல்லாஹி இரவுல தூங்க சொன்னாங்களா இல்லையா, இரவுல நேரத்தோட தூங்க சொன்னாங்களா, அதை பத்தி சொல்றாங்க பாருங்க. சஹிஹுல் புகாரியில் 661வது இலக்கம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மோதிரம் இருந்ததா, நபி அவர்கள்ட்ட மோதிரம் இருந்ததா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அதுக்காக அனசுல ஒரு சம்பவத்தை சொல்றாங்க, மோதிரம் இருந்ததுக்கான ஒரு சம்பவம் சொல்றாங்க. அந்த சம்பவத்துல ஜமாத் சப்ஜெக்ட் வருது, என்ன சொல்றாங்க, ஃபகால நஅம் ரசூலுல்லாஹிட்ட மோதிரம் இருந்தது, அந்த மோதிரம் எப்படி இருந்ததுன்னு சொல்றதுக்கே சொல்றாங்க. அஹர லைலத்தன் சலாத்தல் ஐஷாயி இலா ஷத்ரில் லைல், ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுநிசியாகும் வரைக்கும் என்ன செஞ்சிட்டாங்க, தொழுகை லேட் ஆக்கிட்டான், இஷா தொழுகை லேட் ஆக்கிவிட்டா, ஜமாத் தொழுகை லேட் ஆக்கிட்டா, தனியாக லேட் ஆக்குறது இல்லை, ஜமாத்தை என்ன செஞ்சிட்டாங்க, லேட் ஆக்கிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லேட் ஆக்கி தொழுகிற தொழுகையில இஷா தொழுகை மட்டும்தான் சிறந்தது, ஜமாத்தோட இருந்தா, தனியே இருந்தா இல்லை. இப்போ ஒரு ரசூலுல்லாஹி யார் இஷாவை எவ்வளோ பிற்படுத்தி தொழுறமோ அவ்வளோ நன்மைன் வருதானே, இது அர்த்தம் தனியே தொழுகிறது இல்லை, தன்னை இஷா பிற்படுத்தி தொழுகிற என்ன நம்ம வேலையில முடிச்சுட்டு போகணும் அப்படி இல்லை, ஜமாத்தாக பிற்படுத்துறாங்கன்னு வைங்களேன், நம்ம எந்த பள்ளியில் தொழுறமோ அவங்க ஜமாத்தாக பிற்படுத்துறாங்க, அது சிறந்தது தான். ஆனால் ரசூலுல்லாஹி அதை அனுமதிக்கலை, மக்கள் கஷ்டத்தில் விழுந்துருவாங்கன்னு ரசூலுல்லாஹி அனுமதிக்கவில்லை. அன்றைக்கென்று ஒரு சந்தர்ப்பம் கிடைத்து ரசூலுல்லாஹி என்ன செஞ்சிட்டாங்க, பிந்தி விட்டார்கள். சும்மா அக்பல் அலைனா பிவஜஹி பாதமா சல்லா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தொழுவிச்சாங்க, தொழுத முடிஞ்சவனால் எங்களை பார்த்தார்கள், சொன்னாங்க எப்படி தெரியுமா, சல்லன்னாஸ் எல்லா மக்களும் தொழுதுட்டாங்க, ஒரக்கது தூங்கிட்டாங்க, எல்லா மக்களும் தொழுது விட்டார்கள், தூங்கி விட்டார்கள். ஏன், இந்த ஜமாத்துக்கு வராமல் சிலர் என்ன செஞ்சுருப்பாங்க, லேட் ஆகிறதுனால வீட்டை தொழுவிட்டு தூங்கியிருப்பாங்க. ஜமாத்து வேற பள்ளிகளாக நடந்திருக்குமே, அவங்களும் தொழுதுட்டு தூங்கிட்டாங்க. ஜமாத்து நடந்தாலும் பள்ளிக்கு வராமல் டைம் வீட்டில் தொழுதுட்டு தூங்க வைக்கிறாங்க, எல்லாரையும் குறிக்கிது, சல்லன்னாசு ஒரக்கது தொழுதுட்டு எல்லாரும் தூங்கிட்டாங்க. வலம் தசாலு ஃபி சலா, ஆனால் நீங்கள் தொழுது கொண்டே இருந்தீர்கள், முன்து இன் தளர் துமுகா, நீங்கள் இந்த தொழுகை எதிர்பார்த்திருந்த நேரமெல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. பாருங்கள், நான் வரும் வரைக்கும் மக்கள் தொழுதுட்டு தூங்கிட்டாங்க, ஆனால் நீங்கள் தொழும் வரைக்கும் தொழுது கொண்டே இருந்தீங்க. நாங்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நீங்கள் தொழும் வரைக்கும் தொழுது கொண்டே இருந்தீர்கள் அப்படின்னாங்க. அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை காட்டி சொல்ற நேரத்தில் ஃபகன்னி அந்துரு இலா வபீசி ஹாத்தமிஹி, நபியருடைய மோதிரத்துடைய மின்னலை நான் பார்த்தேன், உங்களுடைய மோதிரத்துடைய பிரகாசத்தை நான் செஞ்சேன் பார்த்தேன். வபீசன்றது அது மின்னிட்டு விளங்கிட்டு அந்த விளக்கு இருக்குமே, அதுக்கு பட்டு என்ன செய்து மோதிரம் மின்னுது, அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்குள்ள நான் என்ன செய்தேன், அதை பார்த்தேன். அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அன்புள்ள சகோதரர்களே, சல்லன்னாசு வரக்கது தொழுதார்கள் தூங்கிட்டாங்க, இப்போ இந்த நேரத்தில் எல்லாருக்கும் அது நியாயம். ஆனால் ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, வலம் தசாலு ஃபி சலாத்தின் முன்து இன் தளர்த்து முஹா, நீங்கள் எதிர்பார்த்து அந்த இருந்த நேரமெல்லாம் தொழுகையில் தான் என்ன செய்தீர்கள், இருந்தீர்கள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த இன்திலார் பள்ளியில் நாம் வெயிட் பண்ணுறோம், இதுக்கும் பல காரணம் இருக்கிறார். ரசூலுல்லாஹி அழகாக சொல்லிட்டாங்க, அதை ஒருத்தர் வெயிட் பண்ணுறாரு, சிலர் தொழுக முந்தியும் வெயிட் பண்ணி தொழுத பிறகும் வெயிட் பண்ணுவாங்க, எதுக்கு தெரியுமா, உரியவர் வராமந்திப்பார், இவரை யார் வெயிட் பண்ணுறதுக்காக இவர் போனாரோ, என்ன இவர் இன்னும் வர, நான் தொழுது முடிச்சுட்டு நான் தகஜத்துக்கே பள்ளிக்கு வந்துட்டேன், தொழுது 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 உங்களை வெயிட் பண்ணிக்கிறேன், நீங்கள் வரல, வந்தீங்கன்னா சுபவ தொழாமல் உங்களோட வந்திப்பனா இல்லையான்னு சொல்லிடுவாங்க. ஏன், இவன் வந்தது தொழுகைக்கல்ல, ஜமாத்துக்கல்ல, அவர் வரும் வரைக்கும் இப்படி நீ கொஞ்சம் பேர் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மாதிரி சந்திக்கிற, நீங்கள் அசருக்கு பள்ளிக்கு வந்துருங்கன்றது, தொழுகைக்கு வார வர ஒரு ஆள் சந்திக்கிறது அது பரவாயில்ல, பள்ளியில் வச்சு இங்கே சந்திச்சுட்டு போகிறது பரவாயில்ல, ஆனால் பள்ளிக்கு அண்டைக்கு வாரது எதுக்கு, இங்கே வந்து மீட் பண்ணிக்கணுன்றது, இங்கே வந்து மீட் பண்ணிக்கணும்னு சலாம் கொடுத்தனே முதல் இருக்கிறீங்களா, வந்துட்டீங்க, ஓகே, என்ன எதுக்கு வந்த, இதுக்கு தான் வந்தது, இப்படி இந்த மாதிரி இங்கே சர்வசாதாரணமாக என்ன செய்யலாம் காணும். ஆனால் பள்ளிக்கு வர வரையில் எதுக்கு வந்தார், அந்த பள்ளியெலாம் அவரை மீட் பண்ணலாம், ஒருவேளை அதில் ஒருவர் தொழுவராக ஆயிப்பார்,
ஒருவர் என்ன செய்வார், தொழுவராய்ப்பார், அடுத்தவர் தொழாதவராய்ப்பார். சரி, இவனுக்காக நம்ம பள்ளிக்கு போகணும், என்ன செய்வார், பள்ளிக்கு பேத்துறோம், பார்க்குறோமா இல்லையா? அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செய்தி சொன்னார்கள். என்ன தெரியுமா, அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அறிவிக்கிறார்கள், புகாரில் வரக்கூடிய 659வது இலக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அல் மலாயிக்கத்து துசல்லி அலா அஹதிக்கும் மாதாம ஃபி முஸல்லா, உங்களில் ஒருவருக்கு மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறார்கள், அவர் தொழுமிடத்தில் இருக்கும் நேரமெல்லாம். ஃபி முசல்லான்றது வீட்டிலுள்ள முசல்லா இல்லை, பள்ளியில் ஜமாத தொழுறதை சொல்கிறாங்க, சொல்லலாம் தொழுமிடத்தில். மாலம் யுஹ்தி, அவர் வந்து தொழுத பிறகு, தொழுத வந்து எல்லாத்தையும் குறிக்கும், மாலம் யுஹ்தி உழு முறியாத வரைக்கும், உழு முறியாமல் அவர் இருக்கிறார்னா தொழுகையில் தான் அவர் என்ன செய்கிறார், இருக்கிறார்கள். எப்படி சொல்லுவாங்க தெரியுமா மலக்குமார்கள், அல்லாஹும் இஃபிர் லஹு, யா அல்லாஹ் இவரது பாவங்களை மன்னிப்பாயாக, அல்லாஹும் இர்ஹம்ஹு, யா அல்லாஹ் இவருக்கு கருணை காட்டுவாயாக, யா அல்லாஹ் இவருக்கு ரஹமத்து செய்வாயாக. இப்படி லா யஸாலு அஹதுக்கும் ஃபி ஸலாத்தின் மா தாமத்தி ஸலாத்து தஹ்பீஸுஹு, இந்த மாதிரி அவர் செய்து கொண்டிருக்கிற, அவர் தொழுகையில் இருக்கிற நேரமெல்லாம் மலக்குமார்கள் துவா கேட்டுக்கொண்டே இருப்பார்கள், தொழுகைதான் அவரை தடுத்திருந்தால். எப்படி சொல்றாங்க, அவரை வந்து வெயிட் பண்ண வச்சது தொழுகை தான் என்றிருந்தால், லா யம்னஹு அன் கலிப இலாஹிஹி இல்லஸ் ஸலாம், விட்டுட்டு போறதுக்கு தொழுகை தான் அவரை தடுத்து கொண்டிருக்கிறது என்று இருந்தால் இந்த துவாவை மலக்குமார்கள் என்ன செய்வாங்க, செய்வார்கள். வெயிட்டிங்குக்கு வேறு எந்த காரணம் இருக்கக்கூடாது, அல்ல டபுள் காரணம் உண்டுக்குள்ள என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. தொழுகைக்கும் வெயிட் பண்ணுவோம், வாரத்துக்கும் வெயிட் பண்ணுவோம்னு என்னது, இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, வெயிட்டிங்கே என்ன காரணமாயிக்கணும், இதுதான் காரணமாயிக்கணும். ஏன்னா ஒரு சிறப்பான விஷயம், மலக்குமாரோடைய துவா, அவங்களுடைய பாவ மன்னிப்பு கேட்டல், அவங்களுடைய ரஹமத்தை கேட்டல், அது சாதாரணமாக நல்ல ரெண்டு நோக்கங்கள் கலந்துள்ளவங்களுக்கு என்ன செய்யாது, அது கிடைக்காதுன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்பதை பார்க்கும். இது பொதுவான செய்தி, இது பொதுவான செய்தி. அன்புள்ள சகோதரர்களே, இந்த பொதுவான செய்திக்கு பின்னால அடுத்த செய்தியை பாருங்க. இந்த பள்ளியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாத்து தொழுறதுக்கு சிறப்பு சொன்ன ரசூலாங்க, சுபஹுக்கு வேற சொன்னாங்க, துஹருக்கு வேற சொன்னாங்க, அசருக்கு வேற சொன்னாங்க, மஹ்ரிபுக்கு வேற சொன்னாங்க, இஷாவுக்கு வேற சொன்னாங்க. ஜமாத்தை பத்தி அந்த தொழுகையோட சிறப்பு வேறவா இருக்குது, ஜமாத்து தொழுகை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதுல முதலாவது விஷயம், நான் துஹர்லிருந்து ஆரம்பிக்கிறேன், புகாரியில் வரக்கூடிய செய்தி 654வது இலக்கம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அறிவிக்கிறார்கள், வலவ் யஅலமூன மா ஃபித் தஹ்ஜீர், லுஹர் தொழுகையில் உள்ள நன்மை அவர்கள் அறிந்தால். தஹ்ஜீர் என்றது ஜமாத்துக்கு பள்ளிக்கு லுஹருக்கு என்ன செய்யறது, வாரது. இதுல உள்ள நன்மை அவர்கள் அறிந்தால், லஸ்தபகு இலைஹி, வேகமாக விரைந்து ஓடி வந்திருப்பார்கள் லுஹருக்கு, வேகமாக விரைந்து லுஹருக்கு ஓடி வந்திருப்பார்கள். வலவு யஅலமூன மா ஃபில் அதமதி வஸ்ஸுபஹ், சுபஹிலும் இஷாவிலும் உள்ள அதமாண்டா இஷா, இஷாவிலும் சுபஹிலும் உள்ள சிறப்பை தெரிந்தால், லஅதௌஹுமா வலவு ஹப்வன், தவண்டேனும் என்ன செய்வார்கள், அந்த தொழுகைக்கு வந்திருப்பார்கள். இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஜமாத்துன்னு சொல்லாட்டியும் லஅதௌஹுமா, அதற்கு வந்திருப்பார்கள் என்பதெல்லாம் என்ன செய்து, ஜமாத்து தொழுகை தான் என்ன செய்கிறது, சொல்லுகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹ்ஜீர், லுஹரு தொழுகைக்கு போட்டி போட்டு வந்திருப்பார்களுடைய சிறப்பை தெரிந்து கொண்டால் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபகு தொழுகையும் இஷா தொழுகையும் பற்றி ஒரு விஷயம் சொல்றாங்க பாருங்க. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அறிவிக்கிறார்கள், புகாரியில் 648வது இலக்கம், தஃப்துலு ஸலாத்துல் ஜமீஈ ஸலாத் அஹதிக்கும் வஹதஹு பி 25 ஜுஸ்அன், இந்த இரண்டு மாதிரி அறிவிப்போறது, 25 ஜுஸ்உகள் தனித்து தொழுவதை விட ஜமாத்து தொழுகை என்ன செய்கிறது, பன்மடங்காக மாற்றப்படும். ரெண்டு மாதிரி 27-25, வ தஜ்தமியு மலாயிக்கத்துல் லைலி வ மலாயிக்கத்துல் நஹாரி ஃபி ஸலாத்தில் ஃபஜ்ர், இரவுடைய மலக்குமார்களும் அதே போன்று பகலுடைய மலக்குமார்களும் சந்திக்கிற இடம் சுபஹு தொழுகை. அப்படி என்று அபூ ஹுரைரா தான் சொல்றாங்க, ஏன் அசருக்கு மலக்குமார்கள் போகிற நேரத்தில் இரவுக்குரிய மலக்குமார்கள் அசருக்கு என்ன செய்வாங்க, இறங்குவாங்க. அந்த வந்த மலக்குமார்கள் சுபஹுக்கு போகிற நேரத்தில் பகலுக்குரிய மலக்குமார்கள் என்ன செய்வார்கள், இறங்குவார்கள். ரெண்டு பேரும் சந்திக்கிற டைம் தப்ப சுபகும் அசரும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மாதிரி சொல்றாங்க சந்தித்துக் கொள்வார்கள். சும்மா யகூலு அபூ ஹுரைரா, அபூ ஹுரைரா சொல்றாங்க, நீங்க விரும்பினா இந்த வசனத்தை ஓதி பாருக்கங்க, அப்ப உங்களுக்கு விளங்கு நான் சொன்னது என்ன அப்படின்ற, என்ன வசனம், இன்ன குர்ஆன் அல் ஃபஜ்ர் கான, இன்ன குர்ஆன் அல் ஃபஜ்ர் கான மஷ்ஹூதா, ஃபஜ்ரிலே ஓதப்படுகிற குர்ஆன் சாட்சி சொல்லப்படக்கூடிய குர்ஆன் என்று சொல்லி குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டினாங்க. அப்படி என்ன என்ன, ஃபஜ்ரில் குர்ஆன் ஓதுறதுன்னா தொழுகையில் குர்ஆன் சொல்லுது, தொழுகையில் ஓதப்படுது அதை சொல்லுகிறது, மஷ்ஹூத் சாட்சி சொல்லப்படக்கூடிய குர்ஆன் என அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனிலேயே அல்லாஹு தஆலா சுபஹு தொழுகையுடைய சிறப்பை என்ன செய்கிறான் சொல்கிறான் என்பதை ஓதி காட்டினார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த
விறகை எடுத்துக்கொண்டு போய் வீடுகளை எரிக்க நாடுகிறேன்னு சொன்னாங்களே, அது எப்போ சொன்னாங்க தெரியுமா? இந்த நேரத்தில் சொன்னாங்க. இடத்துக்கு இந்த புகாரில் வரக்கூடிய வார்த்தை ஆதாரமாக இருக்குது. லைஸ சலாத்துன் அஸ்கல அலல் முனாஃபிகீன மினல் ஃபஜ்ரி வல் இஷா, முனாஃபிகீன்களுக்கு மிகவும் பாரமான ஒரு தொழுகையாக சுபஹ் தொழுகையும் இஷா தொழுகையும் தான் இருக்கும். என்ன காரணம்? முனாஃபிக்கல் என்றவங்க யாரு? உலக லாபங்களுக்காக இஸ்லாத்தை காட்டிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் சொன்ன நேரத்தில் அவங்களுக்கு அல்லாஹ் பத்தி நம்பிக்கை இல்லை, நபியை பத்தி நம்பிக்கை இல்லை, மறுமையை பத்தி நம்பிக்கை இல்லை. ஆனால் சமூக சௌகரியங்களுக்காக தன வாழ்க்கை தோதுவாக மதீனால போகணும் என்பதற்காக ஏற்றுக்கொண்ட யூதர்கள் தான் இந்த முனாஃபிக்கர், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். ஆனால் இஸ்லாம் அவங்களோட உள்ளத்தில் இல்லை. சரி, பொய்க்கு ஒத்த ஒரு கொள்கை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு என்ன பிரச்சனை? மற்ற மதத்துலலாம் இருந்துடலாம். ஏண்டா அவனுக்கு வந்து அது பிராக்டிக்கல் ரீதியாக எனது ஈமானை வெளிப்படுத்துறதுக்கான செய்திகள் அந்த மதம் கட்டாயப்படுத்தாது. நீ வந்தாலே போதுன்ற லெவலில் தான் அது இருக்கும். இஸ்லாம் அதை எக்ஸெப்ட் பண்ணாது. இதில் இருந்தால் ஒழுங்காக என்ன செய்யணும் இருக்கலாட்டி ஏன் அங்கத்துவம் நல்லேன்னு தான் இஸ்லாம் என்ன செய்யும் சொல்லும். அப்போ அதனால் இவன் கட்டாயம் சுபுக்கு வர வேண்டிக்கும், துஹருக்கு வர வேண்டிக்கும், அசருக்கு வர வேண்டிக்கும், மகரிபுக்கு வர வேண்டி, இஷாவுக்கு வர வேண்டிக்கும். வீக்கில் ஒரு முறை தொழுகிறதே மற்றவர்களுக்கு என்னது பெரிய பாரமாக இருக்கும். இது டெய்லி அஞ்சு முறை பள்ளிக்கு ஜமாத்தா என்ன செய்யணும் வரணும். லுஹருக்கு ட்ரை பண்ணி வந்துடுவாங்க, அசருக்கு வந்துடுவாங்க, மகரிபுக்கு வந்துடுவாங்க. சுபகு தூக்கத்தை விட்டு எழும்பணும். பொய்யான கொள்கைக்காக பள்ளிக்கு போக வேண்டியிருக்குதா இல்லையா? அவங்களுக்கு பொய்யான கொள்கைக்காக உசுறு கொடுக்க வேண்டியிருக்கு. ஜிஹாதுக்கு ரசூல் அங்கே கூட போக வேண்டியிருக்குது. இது அவர்கள்ட்ட இஸ்லாத்தில் என்ன செஞ்சது? இஸ்லாத்தில் இருந்துகளெல்லாம் ஆகிட்டோம் அவங்களுக்கு. அதனால தான் ஜிஹாது வந்து முனாஃபிக் என்று குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு நான் முனாஃபிக் அல்ல என்பது எது ஆதாரமாக இருந்தது? ஜிஹாது. ஜிஹாது தான் என்ன செஞ்சது? ஆதாரமாக இருந்தது. அதே போல் இந்த தொழுகையுடைய சுபகு தொழுகை இஷா தொழுகை என்னது? ஆதாரமாக இருந்தது. தனது நயவஞ்சகம் இல்லை என்று சொல்வதற்கு. அதனால தான் தொழுகைக்கு வராதவங்க முனாஃபிக் முனாஃபிக் என்று சொல்கிறதுக்கு காரணம் அல்லாஹ்வை நம்பாதவங்களை வராமிக்கிறேன் இல்லை, அல்லாஹ்வை நம்பிக்கை இதெல்லாம் இருக்குது. முனாஃபிக்களுடைய செயல்பாடு அது. அவர்கள் வந்து என்ன செஞ்சாங்க, இந்த ஜமாத்து தொழுகைக்கு வர்றது கஷ்டமாக உணர்ந்தார்கள். அந்த கஷ்டத்தில் ஒரு பகுதி எங்கள்கிட்ட இருந்தால் அதுதான் வலாயது குருணல்லாக இல்லா கலீலா, அல்லாவை கொஞ்சமாகவே அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஞாபகப்படுத்துகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களை, இதுதான் அதனுடைய அர்த்தம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அன்புள்ள சகோதரர்களே, இரண்டாவது கட்டம் சுபகு தொழுகை, அதே போல் லுஹர் தொழுகை, அசர் தொழுகை, மகரிப் தொழுகை, இஷா தொழுகையை பற்றியெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிச்சிறப்பு சொல்லி இருக்கிறார்கள். இந்த செய்தியில் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். சஹீஹ் முஸ்லிமில் 1523 இலக்கம், அதாவது உஸ்மான் ரதியுல்லாஹி அன்ஹு அவர்கள் பள்ளிக்குள்ள நுழைகிறாங்க, மகரிப் தொழுத முடிஞ்சாலும் ஃபக்அத வஹ்தஹு தனியாக உட்கார்ந்தாங்க. உஸ்மான் பள்ளியில் தனியாக உட்கார்ந்தாங்க. ஃபக்அத்து இலைஹி, அப்துல் ரஹ்மான் அவர்கள் சொல்கிறார், அப்துல் ரஹ்மான் இப்னு அபி ஜம்ரா அபி அம்ரா, நானும் உஸ்மானோட போய் உட்கார்ந்தேன். அவர் தனியாக உட்கார்ந்தார் பள்ளியில், நானும் போய் உட்கார்ந்தேன். ஃபக்கால எபின் அஹி, அவர் சொல்கிறார், என் சகோதரருடைய மகனே, சமய அத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நபி அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், மன் ஸல்லல் இஷா ஃபீ ஜமா, உஸ்மான்லாம் மகரிபு பள்ளியில் வைக்கிறாங்க, எதுக்காக வேண்டி? இஷாவுக்காக வேண்டி. ரைட்டா? மன் ஸல்லல் மகரி மன் ஸல்லல் இஷா ஃபீ ஜமா, யார் இஷா தொழுகை ஜமாத்தாக தொழுகிறாரோ, ஃபக்க அன்னமா காம நிஸ்ஃபல் லைல், இரவு தொழுகையில் அறவாசி அவர் தொழுகிட்டார். அப்படின்னா ஒரு அறவாசி இரவு அவர் நின்று இறைவனை வணங்கி விட்டார். அவர் அரைவாசி இரவு இறைவனை நின்று வணங்கி விட்டார். வமன் சல்ல சுபஹ ஃபீ ஜமா, யார் சுபஹ தொழுகை ஜமாத்தோடு தொழுது முடிக்கிறாரோ, ஃபக அன்னமா சல்ல லைல குல்ல, அவர் முழு இரவும் தொழுதற்கு சமம் என்னாங்க. இது அரைவாசி, அது அரைவாசி, இது அரைவாசி, அது அரைவாசி. இரண்டே ஜமாத்தா ஒரு ஆள் தொழுதுட்டார்னா அவர் இரவு தொழுகை தொழுதற்கு சமன். இதற்கு மேலால நம்ம வித்திரும் தொழுதா எவ்வளவு நன்மை இருக்கும்? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை உஸ்மான் ரதியல்லாஹு பொருத்தமான இடத்துல என்ன செய்யறாங்க, ஞாபகப்படுத்துவதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இது ஒரு அம்சம், சுபகு தொழுகையை உள்ளவனுக்கு, சுபகு தொழுகை ஜமாத்தோட தொழுதவனுக்கு உள்ள அம்சத்தை பாருங்க. சஹீஹ் முஸ்லிமில் 1525 இலக்கம், ஜுந்துப் இப்னு அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டேன், மன் ஸல்ல சுபஹ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், யார் சுபகு தொழுகையை தொழுகிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே இருக்கிறார். அல்லாஹ் பொறுப்படுத்தின உனக்கு பாதுகாப்பு நான் தான், உனக்கு பாதுகாப்பு நான் தான். எனவே ஃபலா யத்லுபன்னகுமுல்லாஹு மின் திம்மத்திஹி பிஷைஇன் ஃபயுத்ரிகஹு ஃபயகுப்பஹு ஃபீ நாரி ஜஹன்னம். எனவே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு வழங்கிய பாதுகாப்பில் நீங்கள் கையடித்து உங்களுடைய விஷயத்தை அல்லாஹ் தொடர்ந்து வந்து உங்களை நரகத்திலே முகம் குப்புற வீழ்த்துகின்ற நிலைமைக்கு உங்களை நீங்கள் ஆளாக்கிக் கொள்ளாதீர்கள் அப்படின்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னா என்ன, சுபகு ஜமாத்தாக ஒருவர் தொழுது விட்டால் அவருடைய விஷயத்தில் என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் கையடிக்க வேண்டாம். அன்புள்ள சகோதரர்களே, சுபகு ஜமாத்தாக யார் வளமையாக தொழுது வருகிறாரோ அவரை அந்த தொழுகை மாற்றும் என்றதை இந்த செய்தி என்ன செய்கிறது சொல்லுகிறார். அல்லாஹ் பாதுகாப்பு கொடுக்குறான்னு சொன்னால் மாற்றும் என்றது. ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப்
அவருக்கு முன்னால் மரண தண்டனை கொடுப்பதற்காக ஒரு அறிஞர் கொண்டு வரப்படுகிறார். கொண்டு வரப்பட்ட நேரத்தில் அவருக்கு மரண தண்டனை கொடுப்பதற்காக ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் என்ன செய்கிறாருன்னா, உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனுடைய மகன் சாலிமை தெரிவு செய்கிறார்கள். சாலிம் அப்துல்லா இப்னு உபைய மகன் செடுத்து வாழை கொடுக்குறாங்க, இவருக்கு வெட்டி விடுங்க. அவர் அமீருடைய பார்வையில் இவர் மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டியவர். அப்ப இவருடைய கடமை என்ன? மரண தண்டனை கொடுக்கணும். ஆனால் இவர் அநியாயமாக கொல்லப்பட போறான்றது இவருக்கு என்ன செய்யுது? விளங்குது சாலிமுக்கு. ஆனால் யாருடைய மகன்? அப்துல்லா இப்னு உபைய மகன். அப்துல்லா இப்னு உமர் யாரு? உமர் ரதியல்லாஹுடைய மகன். வாழை எடுத்துட்டு கிட்ட போனார் சாலிம். பேத்துட்டு கேட்டாரு, இன்றைக்கு நீங்க சுபக தொழுகை ஜமாத்தா தொழுதுகான்னு கேட்டாங்க. அவர் ஆமண்டார், வாழை தூக்கி வீசினார். அல்லாஹ் பாதுகாப்பு கொடுத்த ஒருவனுடைய பாதுகாப்பில் நான் கையடிக்க விரும்பவில்லை. அல்லாஹ் என்னை நரகத்தில் போடுவதற்கு நான் என காரணமாக மாட்டேன். ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபுக்கு முன்னால் சாலிம் என்ன செய்தார் சொன்னார் என்ற வரலாற்றை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்போ நினைத்து பாருங்கள், எப்படி ஒரு உணர்வை அந்த நபித்தோழர்கள் இந்த சுபுக தொழுகை ஜமாத்தாக கொடுத்தவர்கள், நடந்தவர்கள், தொழுதவர்களுக்கு வைத்திருக்கிறார் என்பதை நாம் என்ன செய்கிறோம் இந்த செய்தி. அன்புள்ள சகோதரர்களே, இவைகள் அனைத்தும் ஜமாத்து தொழுகையுடைய தனிச்சிறப்பு. அதே போன்று ஜமாத்து தொழுகையில் ஒவ்வொரு தனி தொழுகைக்கும் உள்ள சிறப்பு இவைகளெல்லாம் என்ன செய்கிறது சொல்வதை பாருங்க. இன்னொரு செய்தியை பாருங்க. அசர் தொழுகைக்கு ரசூலுல்லாஹி சொல்றாங்க, மன் தரக்க சலாத்தல் அஸ்ரி முத்தஅம்மிதன் ஃபகஅன்னமா உதிர மாலுஹு வ அஹ்லுஹு. யார் அசர் தொழுகையை விட்டு விடுகிறாரோ அவருடைய குடும்பம், அவருடைய சொத்து எல்லாம் தரித்திரியம் என்று சொல்லுவோம், நஷ்டமடைந்தவனை போல் அவன் ஆகிவிட்டான் ரசூலுல்லாஹி. இன்னொரு செய்தியில் ஃபகத் ஹபித அமலுஹு, அவருடைய அமல்கள் அழிந்து விட்டன என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் அவருடைய அமல்கள் அழிந்து விட்டன என்று ரசூலுல்லாஹி சொன்னாங்க. எல்லா தொழுகையுடைய ஜமாத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறார்கள், வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். இந்த கடைசியாக சொன்ன இரண்டும் தனி தொழுகையும் குறிக்கும், ஜமாத் தொழுகை என்ன செய்யும் குறிக்கும். அன்புள்ள சகோதரர்களே, அப்படி என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு கதவு என்னது ஸ்ட்ரிக்டாக அவைகளை சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். மூன்றாவது கட்டமாக பள்ளிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க எந்த அளவுக்கு இதில் ஆர்வம் ஊட்டிக்கிறாங்கடா, ஜமாத்து தொழுகை எனக்கு நம்ம என்ன முடிவெடுப்போம் என்ற அளவுக்கு பள்ளிக்கு பக்கத்திலே அவர் வீட்டை எடுப்போம். அப்போ தான் நம்ம என்ன செய்வோம், ஜமாத்துக்கு டைமுக்கு போய்கொள்வோம் என்ற ஒரு மனநிலை எல்லார்த்தையும் என்ன செய்யும் இருக்கும். இந்த அடிப்படையில் பதினா விட்டு கொஞ்சம் தூரமாக இருந்த ஒரு கோத்தர் தான் பனு சலமா. அவங்க பார்க்குறாங்க, நம்ம பள்ளிக்கு போகிறோம்டா, ரசூலுல்லாஹோட ஜமாத் தொழுகைடா, பள்ளிக்கிட்ட வீடுகள் என்ன செஞ்சு எடுத்துக்கொள்ளும், வீடுகள் எம்டியான இடங்கள் இருக்கிறாங்க, நீ காணியெல்லாம் என்ன செய்ய நிலமெல்லாம் இருக்குது, அவங்க தூரம் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹோட விருப்பம் எப்பயும் மதீனா அப்படி இருக்க நிரம்பி, மதீனா என்ன செய்யணும், இங்கேயே எல்லாரும் ஒரு இடத்துல சுருங்கிடக்கூடாது, எல்லாரும் ஒரு இடத்துல இருக்கணும். பனு சலமா இப்படி ஒரு முடிவெடுத்துட்டாங்க, டோட்டல் கோத்திரம் விட ஒரு 100-200 பேர் என்ன செஞ்சுருவாங்க, முடிவெடுத்துருவாங்க. முடிவெடுத்த செய்தி கேள்விப்பட்ட உடனே யா பனி சலமா, ஏ பனு சலமா கோத்திரத்தினரே, அலா தஹ்தசிபூன ஆசாரக்கும் தியாரக்கும், உங்களோட வீடுகள்லேயே அந்த இடத்துலயே இருங்க, மாற வேணாண்டாங்க, அந்த இடத்துலயே இருங்க, நீங்கள் வைக்கின்ற ஒவ்வொரு காலடிக்கும் நன்மை உண்டு, நீங்கள் வைக்கின்ற ஒவ்வொரு உங்கள் கால் எட்டுக்கும் உங்கள் தொழுகையில் நன்மை உண்டு, மாறவானாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மஸ்ஜித் நபவி கிட்ட வரவானாங்க, தூரத்தில் இருங்க, நான் தூரத்தில் இருங்க, நடந்து வாங்கினாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுடைய நன்மைகள் என்ன செய்யப்படும், எழுதப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதை சொல்லிட்டு இப்னு அப்பாஸ்ரான மாணவரான முஜாஹித் என்ற தஃப்சீர் ஆசிரியர் சொல்றாரு, வனக்துபுமா கத்தமு ஆசாரகம், அவர்கள் முற்படுத்தியவைகளையும் அவர்களது எட்டுக்களையும் ஆசார்களையும் அவர்கள் விட்டு போன சூடுகளையும் நாம் எழுதுவோம் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான் சொல்கிறான். இதை ஓதி காட்டினார்கள் அந்த அதாவது தஃப்சீர் ஆசிரியர். அன்புள்ள சகோதரர்களே, அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அதிலே வருது ஃபக்கரிஹ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூரல் மதீனா, மதீனா இப்படி எம்டியாக ரசூல் அங்கே செய்யலை விரும்பவில்லை. அப்போ ரசூலாங்க சொல்ல தியாரக்கும், உங்களோட வீடுகளில் இருங்க, ஆர்வம் விட்டா இஹ்ராண்டுவாங்க இது அரபிலக்கணத்தில், ஏன்னா தியாரக்கும் உங்கள் வீடுகளிலே நீங்கள் என்ன செய்யுங்க இறீங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வம் ஊட்டினார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். இன்னொரு செய்தி பாருங்கள், சஹி முஸ்லீமில் வருகிறது. மதீனாவுடைய ஒரு மூளையில் எல்லை அதாவது எல்லை கோடியில் இருந்த ஒரு மனிதர் என்ன செய்வார், எப்போ பார்த்தாலும் நடந்து ரசூலுல்லாஹிட்ட வந்து ஜமாத் தொழுவார். இன்றைக்கு எங்களுக்கு அந்த அனுமதி இல்லை, எது ஒரு பள்ளியில் சொன்னால் அடிப்படையில் ஜமாத் தொழுகன்னா அதை தாண்டி போய் அங்கே போகிறது என்னது அனுமதி இல்லை. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் தொழுறதுக்கு என்னது அந்த அனுமதி உண்டு. இவர் என்ன செய்வார்னா அந்த எல்லா பள்ளிகளையும் தாண்டி எங்கே வருவார், மஸ்ஜித் நபவியை நோக்கி வருவார். அவர் சுபகில் வராரு, லுஹரில் வராரு, அசரில் வராரு, மக்ரிபில் வராரு, இஷால வராரு, போகிறது வாரது, இரவு நேரங்கள், வெள்ளம், அது இதெல்லாம் எடுக்குமே இல்லையா, மழை மழை பெஞ்சு மஸ்ஜித் மதீனால் அதுக்கென்றே ஒரு ரீசன் கேட்டார் ஒருவர். இந்த மாதிரியான காரணங்கள் எல்லாம் இருக்கும், அதனால் சஹாபாக்களுக்கே இறக்கம் வருது. சொல்கிறாங்க நீங்கள் ஒரு வாகனம் எடுத்துக்கண்டா நல்லமே அப்படின்னா, எப்படி ஒரு வாகனத்தில் வந்தால் நல்லது அப்படின்னாங்க. அவர் சொன்னார், மா உஹிப்பு அய்யகூன பைத்தி முதன்னபன் பி பைத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
விபைத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் வீடு ரசூலுல்லாஹோட வீடோட ஒட்டி இருக்கிறத நான் விரும்பவே மாட்டேன்றார். அவங்க சொன்னது வாகனத்தை எடுத்துட்டு வாங்கன்றது. இவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹோட வீட்டோட என் வீடு ஒட்டி இருப்பதை நான் விரும்பவில்லை என்றார். சஹாபாக்களுக்கு என்ன நயவஞ்சகர்களோட வாழ்ற காலமா இல்லையா? சந்தேகம் வந்துச்சு. என்ன ரசூலுல்லாஹோட வீட்டை பத்தி இப்படி சொல்றாரு இவரு? அஞ்சு நேரம் அங்கிருந்து வாராரு. ரசூலுல்லாஹோட வீட்டோட இருக்கிற விருப்பம் இல்லை என்றார் இவரு. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இந்த செய்தி என்ன செஞ்சாங்க? முறைப்பட்டார்கள். அல்லாஹ்வின் தூதரே, இவர் இப்படி பதில் சொன்னார் என்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறந்த தலைவர், எந்த வார்த்தைகளை வச்சு என்ன செய்ய மாட்டார், முடிவெடுக்க மாட்டார். அந்த தோழரை கூப்பிட்டாங்க, தன்னோடு ஐந்து நேரம் தொழுற ஜமாத்தோட தொழுற தலைவராக சகோதரராக இல்லையாரு கூப்பிட்டான். மா ஹமலக்கு அலா மா குல்த், நீங்கள் இதை ஏன் சொன்னீங்க? அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு நான் இதை சொன்னதற்கெல்லாம் என்ன தெரியுமா, நான் வருகின்ற ஒவ்வொரு காலட்டுக்கும் எனக்கு நன்மை எழுதப்பட வேண்டும். உன்னோட வீட்டுக்கு பக்கத்துலேருந்து எனக்கு நன்மை என்ன செய்யாது, எனக்கு கிடைக்காது. அதனால தான் நான் அப்படி சொன்னேன்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லக்க மஹ்தசபத, நீங்கள் என்ன எதிர்பார்த்தீர்களோ அது உங்களுக்கு நிச்சயம் உண்டு என்று சொன்னார்கள். நீங்கள் எதற்காக இதை செய்கிறீர்களோ அந்த கூலி உங்களுக்கு நிச்சயம் உண்டு என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்தி தான் வாகனத்துக்கும் காலடியோடு நடந்து வர்றதுக்கும் உரிய வித்தியாசத்தை ரசூல்லாங்களை என்ன செய்கிறாங்க, அங்கே அங்கீகரிக்கிறத நாம் என்ன செய்கிறோம், பார்க்குறோம். வாகனத்தில் வரவருக்கு நன்மை உண்டு, இல்லாமல் இல்லை. ஆனால் நடந்து வரவருக்கு அதை விட நன்மை உண்டு என்பதை என்ன செய்து இந்த செய்தி நம்ம சொல்லுகிறது. அன்புள்ள சகோதரர்களே, அப்போ இந்த செய்தியெல்லாம் பள்ளிக்கு நம்ம அந்த ஜமாத்து விஷயத்தில் வேலைப்பணிகளுக்கு மத்திய எப்படி ஒரு கவனம் செலுத்துவது என்பது இஸ்லாம் வலியுறுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக அடுத்ததாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இஸ்லாம் எல்லோருக்குரிய மார்க்கம். மக்களுடைய அலுவல்கள், அன்றாட வேலைகள், தேவைகளையும் அனுசரித்து வணக்க வழிபாடுகளை கடமையாக்கிய மார்க்கம். அதனால் இஸ்லாம் எப்பயும் இறையச்சத்தில் உச்சகட்டமானவரை மட்டும் பார்த்து என்ன செய்யாது, சட்டம் சொல்லாது. இறையச்சத்தில் வீக்காக உள்ளவரையும் பார்த்து சட்டம் சொல்லும். மார்க்கத்துக்கொண்டே தன்னை அர்ப்பணித்து இருக்கிறவரை பார்த்து மட்டும் என்ன செய்யாது, சட்டம் சொல்லாது. வீக்கானவரையும் பார்த்து என்ன செய்யும், சட்டம் சொல்லும். அதனால் இவ்வளவு வலியுறுத்தி இஸ்லாம் சொல்லியும், இவ்வளவு கடமைகளை சொல்லியும், இவ்வளவு சிறப்புகளை சொல்லிவிட்டும் அடுத்த பகுதியை இஸ்லாம் என்ன செய்கிறது, சொல்லுகிறது. ஏன்னா இஸ்லாம் வந்து அன்றாட வாழ்க்கையோடு ஒத்துப்போக வேண்டிய ஒரு மார்க்கம். அதனால் இந்த பகுதியில் தளர்த்திட்டு இஸ்லாம் அதை சொல்லல, அதை புரிஞ்சுக்கணும். ஏனென்றா சிலர் தேவையானவங்க அதை எடுத்துக்கிடுறாங்க. இஸ்லாம் இதை தளர்த்தி விட்டு என்ன செய்யலை, இதை சொல்லல. இதெல்லாம் இருக்குது, இதையும் தாண்டி மனிதர்களுக்கு என்ன செய்யும், மிகைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் ஏற்படும் என்பதனால சில வேறு சட்டங்களையும் என்ன செய்திருக்கிறது, இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. அவைகளை நான் இந்த இடத்துல என்ன செய்கிறேன், ஞாபகப்படுத்திக் கொள்ள நினைக்கிறேன். ஏன்றால் இஸ்லாத்துடைய மற்ற பகுதிகளை நம்ம சொல்லாதனால என்ன நடக்கும் தெரியுமா, சிலர் இஸ்லாத்தில் இதில் என்ன சலுகை வழங்கிக்கன்னு தெரியாதனால சலுகையும் செய்கிறாங்க, இல்லை கடமையும் செய்கிறாங்க, இல்லை சட்டத்தை தெரியாதனால, தெரியாத சட்டம் ரெண்டே விட்டுறாங்க, ரெண்டே விடக்கூடாது. அதனால் இந்த விஷயங்களை நான் உங்களுக்கு இந்த இடத்துல நான் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த சட்டங்களோடு சம்பந்தப்பட்டது தான் சில உதிர்கள், முக்கியமாக உதிர்ன்றது காரணிகள். காரணிகளுக்காக இஸ்லாம் ஜமாத்து தொழுகைக்கு வராமல் இருப்பதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறது. குருடருக்கே வழங்கல், அதை ஞாபகம் வச்சுக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குருடருக்கே வழங்கவில்லை. அப்படின்னா வழங்கப்பட்ட காரணங்கள் என்ன, அதை விட ஒரு பெரிய காரணமாக என்ன செய்து இருக்கிறது. அப்படியான சில காரணங்களுக்கு இஸ்லாம் இது உதிர். இன்னொரு பகுதியை நான் சொல்லுவேன், தர்ஃப் துரூஃப்னு சொல்லுவார்கள், சந்தர்ப்ப வசங்கள். அதுக்கு இஸ்லாம் சில அனுமதி வழங்கிக்குது. காரணங்கள் அப்படின்னு சில காரணங்களை இஸ்லாம் சொல்லுது, ஆதாரங்கள் என்று சொல்லுவாங்க. முதலாவது விஷயம் என்னென்னு சொன்னால், எல்லாருக்கும் இது அனுமதி, மழை. மழை பொழிகிற புகாரில் 666 இலக்கம், மழை பொழிஞ்சால் அண்ணா இப்னு உமர் அத்தன பி ஸலாத்தி ஃபீ லைலத்தின் தாத்தி பர்தின் வரிஹ், கட்டும் காற்று கட்டும் குளிர். இந்த டைம்ல அதான் சொல்லப்படுது. சும்மா கால அவர் சொல்றாரு, யாரு இப்னு உமர்ல அங்க சொல்றாங்க, அதான் விளங்கிட்டா, யார் சொல்றாங்க, அண்ணா இப்னு உமர் அத்தன பி ஸலா, இப்னு உமர் அதான் சொன்னாரு, ஃபீ லைலத்தின் தாத்தி பர்தின் வரிஹ், சும்மா கால் அலா சல்லு ஃபிர் ரிஹால், உங்களோட வீடுகளில் தொழுது கொள்ளுங்கள் என்று அதான்ல என்ன செஞ்சார் சொன்னார், உங்களோட வீடுகளில் தொழுது கொள்ளுங்கள். குளிர் காற்று, கடும் குளிரும் கடும் காற்றும். சும்மா கால இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யஅமுருல் முஅத்தின இதா கானத் லைலத்துன் ஜாது பர்தி வ மத்தர் யகூல் அலா சல்லு ஃபிர் ரிஹால். நபி அவர்கள் முஅத்தினுக்கே இதை சொல்லுவாங்க, முஅத்தினுக்கே இப்படி சொல்லுங்க என்று சொல்லுவார்கள். நம்ம எல்லாம் முஅத்தின் சொல்லாட்டி முடிவெடுத்துருவோம். நம்ம வந்து முஅத்தின் சொல்ற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ற டைம் எல்லாம் இல்லை, விளங்கிட்டா. அவர் நம்மளே என்ன செஞ்சிருவோம், முடிவெடுக்கிற காலத்துல நம்ம இருந்துட்டிருக்கிறோம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஅத்தினுக்கு அதை சொல்ல சொல்றாங்க, அலா சல்லு ஃபிர் ரிஹால், நீங்க உங்களோட வீடுகள்ல என்ன செய்யுங்க, தொழுது கொள்ளுங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது அனுமதி யாருக்கு, எல்லா தொழுகைக்கும்.
ஜும்மா ஜமாஅத் எல்லா தொழுகைக்கும் கடுமையான இருட்டு குளிர், கடுமையான மழை, அதாவது கடுமையான காற்று இருந்தால் என்னது நம்ம கடுமையான காற்று என்றத நம்மளாம் முடிவெடுத்துடப்படாது. ஏன்னா அவன ஈமானுக்கு ஏற்ப கடமை வித்தியாசப்படும். விளங்கிட்டா? அவனவன் ஈமானுக்கு ஏற்ப கொஞ்சம் காத்துப்பட்டாலும் கடுமையாக இருக்கேன்னு என்னது அவன் நினைப்பான். அதில் எல்லா மக்களோட பார்வையிலும் அது கடுமை, எல்லா மக்களோட பார்வையிலையும் அது கடுமை. அதுக்கு ஒரு பொது விதி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, திருப்பியே கேட்டுருவாங்க இது கடுமையான, என்ன செய்வாங்க கேட்டுருவாங்க. கடுமையான காற்று, கடுமையான குளிர். அன்புள்ள சகோதரர்களே, ஏவினார் முதல் காரணம். இரண்டாவது என்ன தெரியுமா? இன்னொன்று, இந்த மழை என்று அதாவது கடும் குளிர் என்று வந்தால் நான் சொல்லிக்கொள்கிறேன், என்ன குளிர் எது நடந்தாலும் பள்ளியில் அஞ்சு நேரம் ஜமாத்து நடக்கணும். வீட்டில் தொழுங்காண்டு ஓடர் வாரது வேற, ஆனால் பள்ளியில் ஜமாத்து என்ன செய்யணும், நடந்து ஆகணும். ரசூல் சலான காலத்தில் அஞ்சு நேரம் ஜமாத்து பள்ளியில் நடந்தது. மழைக்காக நபியவர்கள் ஜம்மு செய்தார்கள் ஒரு ஹதீஸ் கிடையாது, நல்லா புரிஞ்சுங்க. மழைக்காக ஜம்மு செய்தார்கள் ஒரு சஹீஹானது, ஒரு லைவான ஹதீஸ், ஒரு இட்டு கெட்டப்பட்ட ஹதீஸ் கிடையாது. அதனால தான் இமாம் யஹ்யா, இமாம் யஹ்யா இப்னு மஈன் இதை கடுமையாக மறுக்கிறார். இமாம் அதாவது இப்னுல் முன்தீர் இதை இப்படி ஹதீதே கிடையாதுன்னு மறுக்கிறார். ஷேக் நாஸ் தல்பானி நான் செஞ்ச ஆய்வில் இப்படி ஒரு ஹதீதே என்ன செய்யலை காணலைன்னு மறுக்கிறார். எதுக்காக வேண்டி? இதுக்கு மாத்தமாக இருக்குது, ஏழு நாள் அடமழை பொழிஞ்சுது ஜம்மு செஞ்சதா ஹதீஸ் என்னது இல்லை. அப்படித்தானே, ஒரு கிழமை ஜும்மாவில் ஆரம்பித்து அடுத்த ஜும்மா வரைக்கும் அட்டை மழை எல்லாம் வருது, மிருகம் உளுந்து அது உளுந்து எல்லாம் கால்நடையெல்லாம் போச்செல்லாம் வருது. ஜம்மு செஞ்சது என்ன செய்யலை, செய்தி வரவில்லை. வந்திருக்கு என்ன, வீட்டில் தொழுங்க, வீட்டில் தொழுங்க. ஆனால் ஜமா இந்த மழைக்காக ஜம்மு செய்ய அனுமதித்த அறிஞர்கள் எதுக்காக அனுமதிச்சாங்க தானேமா? அதாவது இந்த ஹதீஸ்களை அறிஞர்களும் ஷேக் அல்பானியும் இந்த இப்னுல் முன்சிரும் இந்த இமாம் யஹ்யா இப்னு மஈன் போன்ற அறிஞர்களும் அனுமதிச்சாங்க. எதுக்காக அனுமதிச்சா? மழைக்காக வேண்டிய வச்சல்ல, மழையை இந்த ரீசனுக்குள்ள நுழைச்சாங்க. மழை என்றது காரணம் இல்லை. மழைக்கு ஜம்மு செய்கிற சுண்ணத்தை என்ன நடக்கும் தெரியுமா? இப்படி பிடிச்சி பார்ப்பாங்க, ஓ ஒரு துளி உழுது ஜம்மு செஞ்சிருக்கீங்க. மழைக்கு ஜம்மு செய்கிற சுண்ணத்தை எதுக்கு சுண்ணத்து? இப்போ ரீசன் எல்லாம் இல்லை, மழைக்கு ஜம்மு செய்கிறது சுண்ணா. அப்போ என்ன செஞ்சிடணும்? துளியை வெயிட் பண்ணி பார்த்து தொழ வேண்டியதான். துளி வந்தால், ஒரு துளி பட்டால், என்ன துளியாக இருந்தாலும் சரி தொழ வேண்டியதான். இதான் மழைக்கு சுண்ணத்துன்றது. அப்படி சொல்லலை, என்ன புரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னால் சரியான முடிவு என்னன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதிருக்காக மக்களுக்கு சிரமம் ஏற்படாமல், சிரமம் ஏற்பட்டு கடமையான தொழுகையை விட்டு விடுவார்கள் என்பதற்காக ஜம்மு செய்ய என்ன செஞ்சாங்க, அனுமதித்தார்கள். அந்த அடிப்படையில் மழைக்கு ஜம்மு செய்யலாம் என்றது அனுமதிச்சாங்க. இதை புரிஞ்சுக்கங்க, எந்த அடிப்படை, நான் மழைக்கு ஜம்ம மறுக்கலை, மழைக்கு எந்த அடிப்படையில் ஜம்ம அனுமதித்தார்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். ஹரஜ் ஏற்படும் அப்படின்னா என்ன, மகரிப் தொழுகிறோம், இஷாக்கு நீ வர இயலாது, அவ்வளவு மழை. இப்போ நம்ம ஜம்மு செஞ்சிட்டா இந்த மழை நிற்குமா இல்லையான்னு முடிவு இல்லாமல் இருக்கு. எனவே நம்ம என்ன செஞ்சிருவோம், இந்த ஜமாத்து பிந்தாம இருக்க ஜம்மு செஞ்சிருவோம். இதுக்குத்தான ஒழிய மழைக்கு ஜம்மு செய்கிற சுண்ணத்தில் நம்ம இந்த ஜமாத்து மிஸ் ஆகிறேன். இது மழைக்கு மட்டுமல்ல, நீங்கள் எந்த ரீசனுக்கு இது வைக்கலாம், எதனால் எங்களுக்கு இசா ஜமாத்து மிஸ் ஆகுமோ அது மிகப்பெரிய காரணம். ஹரஜாக இருந்தால் அதை ரசூலாக செஞ்சு காட்டுறாங்க. லுகரு கசுக்கரில் ஜம்மு செஞ்சாங்க, மகருக்கு இசாக்கரில் ஜம்மு செஞ்சாங்க, ரீசனே இருக்கலை, எந்த ரீசனும் இல்லை. இப்போ கேட்கலாம் சஹாபாக்கள் இப்னு அப்பாஸ்ட்ட கேட்கலாங்க, ஏன் ரசூலம் அப்படி செஞ்சாங்க? பிரயாணம் இல்லை, பயம் இல்லை, மழை இல்லை, எதுவும் இல்லை, ஏன் ஜம்மு செஞ்சாங்க? சொல்கிறாங்க இல்லையா, அல்லா யுஹ்ரிஜ உம்மத்தஹு, தன் சமுதாயம் ஹரஜிலே விழாமல் இருப்பதற்காக. ஹரஜனா என்ன தெரியுமா, கடமையை விட்ட குற்றம். இது ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் வந்தால் அதில் விழக்கூடாது என் சமுதாயம் அப்படின்னா ஜமாத்துள்ள எவ்வளோ கடமைன்னு பாருங்க. அதுக்குரிய சான்ஸை தராங்கண்ணா, ஒரு டாக்டர் சொந்த ஊரில் இருக்கிறாரு, அவர் ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போக வேண்டியிருக்குது. துஹர் அவருக்கு சுவர் இல்லை, நான் எப்போ வெளியே வருவேன், என்ன செய்யலாம்? அவர் லுஹரையும் அசரையும் ஜம்மு செஞ்சுட்டு போகலாம். இல்லை என்றால் அவர் குற்றவாளி என்னங்கிற சொல்லாங்க. அவர் இல்லை என்றால் அவர் குற்றவாளி. அந்த ஹரஜில் அவர்கள் விழக்கூடாது. அதற்காக இந்த அனுமதி நான் என்ன செய்கிறேன், வழங்குகிறேன் என்ற சுர்சலாம் சொன்னாங்க. எனவே ஹரஜ் என்பது எது தெரியுமா உங்களுக்கும் அல்லாவுக்கும் தெரியும். நம்ம நினைக்கிறதெல்லாம் ஹரஜில், நான் எனக்கு அசருக்கு வர முடியாது என்பது, நானாக வர முடியாது என்பதல்ல. ரீசன் என்ன செஞ்சிடும், என்னை வரமாக்கிடும், ரீசன் என்ன செஞ்சிடும், வராமல் ஆக்கிவிடும். நான் மீறி வர முடியாது, நான் மீறி வர முடியாது. இவைகளுக்காக ஜம்மு செய்து ரசூலா அங்கே செஞ்சாங்க, அனுமதித்தார்கள். இந்த ஜம்ம பிடிச்சிக்கிட்டு தான் சியாக்கள் ஒரு கசருக்கு மகரபீசாவில் ஜம்மு செஞ்சிருக்கிறான், சும்மா ஜம்மு செய்கிறாங்க சொல்லிட்டா. ஆனால் ரசூலா அங்கே ரீசனை சொன்னா தான் என்ன செஞ்சாங்க, செய்தார்கள். எனவே இதுக்கு அடிப்படையில் தான் மலைக்கு ஜம்மு செய்தார்கள், அனுமதித்தார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது இதற்காக நபி அவர்கள் வீட்டில் தொழுறதுக்கு என்ன செஞ்சாங்க, அனுமதித்தார்கள். இரண்டாவது, சஹீஹ் புகாரியில் 667வது இலக்கம், ஒரு குருடர் ரசூலாங்கிட்ட வராங்க. இது வேறொருவர் வந்து சொல்றாரு, காணைய உம்மு கௌமஹு வஹுவா அஅமா,
அவர் தான் அந்த கிராமத்துடைய பள்ளி இமாம். அவர் தான் அவர் குருடர், அந்த கிராமத்துடைய பள்ளி. நம்மெல்லாம் பார்வை இருந்தும் குருடர்கள். ஏன் குர்ஆன் தொழுவிக்கக்கூடிய அளவு நம்ம எந்த சூரத்தை என்ன பாடம் இல்லை. சுபஹானல்லாஹ், அவர் குருடர், ஆனால் அந்த சமுதாயத்துக்கு என்ன செய்கிறாரு, இமாமத்து செய்கிறார். அவர் ரசூலாங்கிட்ட வாராரு, வந்து அல்லாவின் தூதரே, இன்னஹா தக்கூனோ தூலுமா வசைல், மழை டைமுகளில் இருட்டாக இருக்குது, கடுமையாக வெள்ளமெல்லாம் என்ன செய்து ஓடுகிறது, எனக்கு பள்ளிக்கு போகிறது எனது குருட்டு இதோட கஷ்டமாக இருக்கிறது. ரசூலாங்கிட்ட வந்து அனுமதி கேட்டாங்க, ஜமாத் எவ்வளோ வலியுறுத்தப்பட்டேன்னு பாருங்கள். வந்து கேட்குறாங்க, வான ரஜுலும் தரீருல் பசர், நான் பார்வை இல்லாதவன், நான் பார்வை இல்லாதவன். ஃபசல்லியா ரசூலுல்லா ஃபீ பைத்தி மக்கானன் அத்தஹைது முஸல்லா, என் வீட்டுக்கு வந்து தொழுங்க ஒரு இடத்துல, நான் அந்த இடத்த தொழுமிடமாக எடுத்துக்கிறதுக்கு. நான் எப்போ எனக்கு தொலையலாமல் போகுமோ அந்த நேரத்தில் தொழுவதற்கு எனக்கு ஒரு வீட்டை ஒரு இடத்த ஒதுக்கி தாங்க, நீங்கள் தான் வந்து முதலாக தொழணுன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. என்ன அவர் ரீசனை சொல்கிறார் இப்போ. அப்போ ரசூலுல்லாஹி வீட்டுக்கு போனாங்க, போன உடனே இருக்கலை, ஐனா துஹிப்பன் உசலி, நான் எங்கே தொழணும் நீங்கள் விரும்புகிறீங்கன்னு கேட்டாங்க. நான் என்ன எங்கே தொழணும் மட்டும் நீங்கள் விரும்புகிறீங்கன்னு கேட்டாங்க. அஷாரா இலா மக்கானில் பைத், இது ரசூலுல்லாஹிக்கு மட்டும் உரியது. மார்க்க அறிஞர்களுக்கோ பின்னால் வந்து யாருக்கோ எந்த நபித்தோழர்களுக்கோ உரிய அம்சம் இல்லை. யாருக்கு மட்டும் உரியது, ரசூலுல்லாஹ் தொழுது இடம் என்றத்தில் தொழுகிறது என்று ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் உரிய. வேறு யாருக்கு இந்த விஷயம் ஓப்பனிங்க்கு இந்த வேலையை எந்த முன்மாதிரியான செஞ்சிடக்கூடாது, எடுத்துடக்கூடாது, இது ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் உரியது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து காட்டுறாங்க, அதுக்கு பின்னால் அவர் காட்டினார், ரசூலுல்லாஹ் அங்கே போய் ஃபசல்லா ஃபிஹி ரசூல் ஸல்லம், அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லம் தொழுதார்கள். இது என்ன சொல்லுது, இரண்டாவது விஷயம், நம்மளுக்கு முன்னால் வெள்ளங்கள் குறுக்கிட்டால் நம்மளால் என்னது போக முடியாத அளவுக்கு, கடந்து போக முடியாத அளவுக்கு பார்வை உள்ளவராயிருக்கிறார். அவருக்கு லேசாக பள்ளிக்கு பார்வை இல்லை, லேசாக பள்ளிக்கு போயிடலாம், ஆனால் பார்வை இல்லாதவராக இருந்து லேசா பள்ளிக்கெல்லாம் அவருக்கு போக இயலாது. முன்னால இவர் தடங்கள், இவர் உயிரிழப்பு ஏற்படக்கூடிய, இவருக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய மாதிரி தடங்கள் இருக்குது. ஒரு ரோட்டை க்ராஸ் பண்ண வேண்டியிருக்குது. அவருக்கு என்ன செய்யலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்தார்கிறத நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். மூன்றாவது அன்புள்ள சகோதரர்களே, சரி இப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு, மழை பெய்ந்தாலும் பள்ளியில் ஜமாத்து உரிய நேரத்தை தொலைன்னு சொல்லி, வெளியே உள்ளவங்களுக்கு சலுகை, ஆனால் இங்கே தினக்கணுன்றதுக்கு சஹீஹுல் புகாரியில் 669 இலக்கம் இந்த செய்தியை பாருங்கள். சஅல்து அபா சயீத் அல் குதுரி, நான் அபு சயீத் அல் குதுரியிடம் கேட்டேன், அவர் சம்பந்தமாக கேட்குறேன். அவர் சொல்கிறார், ஃபகால ஜாஅத் சஹாபா, ஒரு முறை மழை மேகம் வந்தது, ஃபமத்தரத் ஹத்தா சால சக், மழை பொழிந்தது, மேலுக்கு இருந்து பள்ளி உழுத என்ன செஞ்சுட்டு ஒழுகிட்டு தண்ணீர் வடிந்து ஓடுது, சேர்த்து நிலமாகிட்டு, வக்கான மின் ஜரீதி நகல், அதெல்லாம் எப்படி இருந்தது, ஓலைகளால் இருந்தது, ஈத்தம் ஓலைகளால், ஃபஉகீமத்தி சலா, தொழுகை நிலைநாட்டப்பட்டது. ரசூலா மழை பெஞ்சா அறிவிப்பாங்களா இல்லையா, சல்லூ ஃபிர் ரிஹால், உங்களது வீடுகளில் தொழுது கொள்ளுங்கள். அறிவிச்சு ரசூலா என்ன செஞ்சுக்கிறாங்க, அப்போ ஜமாத் என்ன செய்கிறாங்க, உகீமத்தி சலா, ஜமாத்து தொழுகை நடக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்ஜுது ஃபில் மாஇ வத்தீன், நபி அவர்கள் தண்ணீர் கலந்த அந்த களிமண்ணில் சுஜூது செய்வதை நான் பார்த்தேன். நபி அவர்கள் அதில் சுஜூது செய்வதை பார்த்தான். ரசூலுல்லாஹ் அங்கே தொழுது முடித்த பின்னால் ஹத்தா ரஅய்து அஸ்ர தீனி ஃபீ ஜிப்ரி, நெற்றியில் அதை நான் கண்டேன், இந்த சேரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நெற்றியில் நான் கண்டேன். அபு சயீத் அல் குதுரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார். அப்படி என்றால் மக்களுக்கு சலுகை வழங்கினால் இங்கே என்ன செய்து ஜமாத்து நடப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களை, இதெல்லாம் ரெண்டு ரீசன், இரண்டாவது ரீசனுக்குள்ள. மூன்றாவது இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது அல்லாத ரீசனுக்கு பொதுவாக வழங்கி கொள்ற மாதிரி ஒரு அம்சன் ரசூலான வாழ்க்கையில் நடக்குது. 670 இலக்கம், அன்சார்கள் ஒருவர் ரசூலாங்கிட்ட வராரு, அவர் வந்து ரீசனை சொல்லலை, ஆனால் அந்த ரீசனை அதை பார்க்குற நபித்தோட சொல்கிறார், இன்னில அஸ்தி உஸ் சலாத்தமாக், அல்லாவின் தூதரே எனக்கு உங்களோட ஜமாத்தில் தொலை இயலாது, உங்களோட ஜமாத்தில் தொலை இயலாது அப்படின்றாங்க. என்னை வீட்டுக்கு வந்து என்ன செய்யுங்க, எனக்கு ஒரு இடத்த சொல்லுங்க தொழுகிறதுக்கு அப்படின்றாங்க. ஆனால் அந்த செய்தியில் ரீசன் வரலை. நபித்தோழர் அறிவிக்கக்கூடிய அனஸ் இப்னு மாலிக் சொல்கிறார், வக்கான ரஜுலன் தஹ்மன், பெருத்த மனிதராக இருந்தார். அவர் எப்படி இருந்தார், பள்ளிக்கு வந்துட்டு போகிறன்றது அவருக்கு அப்படி ஒரு சோதனை. அவர் தான் அது அவ்வளோ பெரிய ஒரு மனிதராக அவர் என்ன செஞ்சார், இருந்தார். ஆனால் இன்றைக்கு சுபஹானல்லாஹ் இந்த நாட்டில் நம்ம என்ன செய்கிறோம், அதை விட பெரிய பெரிய மக்கள்லாம் என்னது எப்படியோ வந்து தொழுவிட்டு போற அந்த ஒரு ஜமாத்துடைய நம்ம என்ன செய்கிறோம், காணுகிறோம். லஹ்மான ஒரு மனிதராக இருந்தார். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அவருடைய இறையச்சத்தை வச்சு இல்லை சட்டம், அதனால சட்டத்தை ரசூல் அங்கே செய்யறா சொல்றாங்க, வந்து தொழுங்கன்றாங்க. அவர் கொளுத்த மனிதராக இருந்த ரசூலாண்ட வந்து சொல்றாங்க, எனக்கு ஜமாத்தோடலாம் அவங்களோட என்னது தொலைலான்ட்டார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அவர் வீட்டுக்கு போறார். வீட்டுக்கு போய் போன உடனே உடனே அவர் சாப்பாடு ஒன்று செய்கிறார். ஃபசனா அலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் அவங்க வராங்களா, ஒரு சாப்பாடு செஞ்சு சாப்பாடை கொடுத்து ஃபதாஹு இலா மன்சில், வீட்டுக்கு வாங்கினாங்க. ஃபபசத்தலஹு ஹசி, ரசூல் அங்கே வந்தோடனே தொழுகிறதுக்காக வேண்டி ஒரு ஓலையால் ஒரு விரிப்பை விரித்து அதில் தண்ணீர் என்ன செஞ்சார், தெரிச்சார். ஒனதாக தரஃபல் ஹசீர், அதை கொஞ்சம் ஈரமாக குளிராகிக்கட்டும்,
ரசூல் ஸல்லல்லாஹு வந்தார்கள், ஃபஸல்லா அலைஹி ரக்அத்தைன், நபி அவர்கள் அதில் இரண்டு ரக்காத்துக்கள் என்ன செய்தார்கள், தொழுதார்கள். அனஸ் அவர்கள் சொல்கிறாங்க, நான் அன்றைக்கு தான் ரசூலுல்லாஹ் துஹா தொழுவதை பார்த்தேன், அன்றைக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி துஹா தொழுவதை பார்த்தேன். அப்படின்னா என்ன, உள்ளவங்க முள்ள பார்க்குற அளவுக்கு ரசூலா பள்ளியில் வந்து என்ன செய்யலை, துஹா தொழலை. அனசுறாங்க, யாரோ அடிக்கிறவங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அடிக்கிறவங்க. நான் அன்றைக்கு தான் துஹா தொழுறதை பார்த்தேன். நான் நம்ம பார்க்காட்டி என்ன செஞ்சிருவோம், நான் உடமையாக துஹா தொழுறேன்னு நினைக்கிட்டா பார்க்க மாட்டேன், சும்மா கேட்டுக்கே மாட்டோம். அவன்கிட்ட போய் அவன் சுபவு தொழாதவன்கிட்ட போய் ஒரு லுஹா தொழுறத சொல்லிட்டு தான் பிடிக்கும் நினைக்கிட்டா. இப்படியெல்லாம் நான் அமுதலத்தை பார்க்குறோம். ஆனால் ரசூல்லாங்க அன்றைக்கு தான் தொழுறது நான் பார்த்தேன்றாங்க, சுபஹானல்லா. அப்போ அன்புள்ள சகோதரர்களை, ரசூல்லாங்க இது மாதிரி இப்போ ஒரு கொளுத்தவருக்கு அனுமதி கொடுத்தாங்கன்னா ஒக்கிஸ், நம்ம அதில் என்ன செய்யலாம், இதில் இது என்னதோட சம்மந்தப்படுது என்றதை நம்ம என்ன செய்யலாம், அளந்து கொள்ளலாம். ஆனால் எந்த அளப்பும் நமக்கு மக்களை திருப்திப்படுத்துறதுக்கு இல்லை, அல்லாவுக்கு எங்களுக்கு உள்ளதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரிகளை, இவைகளெல்லாம் நான் சொன்னது ஆதார்கள். இப்போ நான் சில துரூஃபுகள் என்று ஒன்று கடைசி பகுதி, அது துரூஃபுகள் அப்படி என்று சொன்னால் ஆதார் அல்ல, உதிர் அல்லது. ஆனால் எல்லா மனிதரும் அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய சில சங்கடமான கட்டங்கள் அது ரசூலான காலத்தில் என்ன செய்திருக்கிறது, நடந்திருக்கிறது, நீங்கள் பார்க்கலாம். அது என்ன அப்படி என்று சொன்னால், அந்த சங்கடமான கட்டத்தை ரசூலாங்க நேரடியாகவே சொல்லி அனுப்ப, சங்கடம்னு சொல்லலை, அது நேரடியாக சொல்கிறாங்க. சஹீஹுல் புகாரியில் வருது, 647 அபூ ஹுரைரா அதையும் அறிவிக்கிறாங்க. பள்ளியில் தான் ஜமாத்து தொழணும், அந்த ஜமாத்துடைய சிறப்பை சொன்ன ரசூலாங்க சொல்கிறாங்க, சலாத்து ரஜுலி ஃபில் ஜமா, ஜமாத்தோடு ஒரு மனிதர் தொழுவது, துதா அஃபு அலா சலாத்திஹி ஃபி பைத்திஹி, வீட்டில் தொழுவதை விட பன்மடங்கு சிறந்தது. இந்த அதாவது சரி, இந்த ஹதீஸ்ரிய அந்த நம்பர் பில விளங்கிட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க என்னென்னா, ஒருவர் பள்ளியில் அதாவது தனது வியாபார ஸ்தலத்தில் தொழுவதை விட பள்ளியில் தொழுவது என்னது, 27 மடங்கு சிறந்தது. அப்படின்னா என்ன, வியாபார ஸ்தலத்தில் ஒரு ஜமாத்தாவே தொழுறானுவீங்க, அங்கே ஒரு முஸல்லா வந்து வச்சுருப்பாங்களே, அது மஸ்ஜித் அல்ல, அது மஸ்ஜித் அல்ல, ஆனால் அவருக்கு தொழுறதுக்கு அனுமதி என்ன செய்தி சொல்லுது, காரணம் என்ன, உதிர் அல்ல, லர்ஃப். அவருடைய காரணம், அவர் அந்த வேலையை விட்டு வெளியே வந்துட்டு திருப்பி போகிற அளவுக்கான அந்த சூழல் அங்கே இல்லை, அப்போ அதனால் தொழுறதுக்கான, அது மஸ்ஜிதுடைய நன்மை அல்ல, அதுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க சரியா, அது முசல்லா, அதுக்கு பேர் முசல்லா. எப்படி நான் வீட்டுக்குள்ள ஒரு இடத்த ஏற்படுத்தி கொள்ளணும், அதே தான் அங்கே வந்து பள்ளிக்குரிய சட்டம் என்ன செய்யாது, வராது. பள்ளிக்குரிய சட்டம்னா நிறைய இருக்குது விளங்கிட்டா, அதை என்ன செய்யாது, அதுக்குள்ளே வராது. எனவே அந்த இடத்துல ஒருவர் தொழுவதை விட பள்ளியில் தொழுவது என்ன செய்வது, 27 மடங்கு சிறந்தது அப்படின்றாங்க. அதை ரசூலுல்லாஹ் சொன்னது மாதிரி வியாபார ஸ்தலத்தை சொல்கிறாங்க, மார்க்கெட்டை சொல்கிறாங்க, இதில் எல்லாம் தொழுவதை விட எங்கே சிறது, இங்கே தொழுவது சிறந்தது என்று சொன்னாங்க. அப்போ ரசூல் சார் இது எதுன்னு தெரியுமா, அது உதிர் அல்ல, தர்ஃப், துரூஃப், மக்களுக்கு ஏற்படக்கூடிய அன்றாட காரணங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஜமாத்தை அதை விட்டுட்டு போக வேண்டிய ஒரு கட்டம் ரசூலுல்லாஹ்க்கு வருது. நீங்கள் பாருங்கள், சஹீஹுல் புகாரியில், சஹீஹுல் புகாரியில் அதாவது 684வது இலக்கம் எப்படி வருதுன்னா, சஹல் ரதியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு அம்ரு கோத்திரத்துக்கு அதாவது போகிறாங்க. எதற்காக வேண்டி போகிறாங்க தெரியுமா, அவங்களுக்கு இடையில் ஒரு பிரச்சனை, பனு அம்ரு கோத்திர பிரச்சனை சமாதானப்படுத்துறதுக்காக வேண்டி போகிறாங்க. இங்கே மஸ்ஜித் நபவியில் தொழுக டைம் ஆயிடுச்சு, மஸ்ஜித் நபவியில் தொழுக டைம் ஆகிட்டு ரசூல் அங்கே இல்லை. மோதின் யார், பிலால் ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள், அவங்க வெயிட் பண்ணுவாங்க, எந்த தொழுகை ஆயிருந்தா, இஷா ஆயிருந்தா, ரசூல்லாஹ் அவர்கள் வெயிட் பண்ணலாம். அசராக இருந்தால் இயலாது, சுபஹாக இருந்தால் இயலாது, மக்ரிபாக இருந்தால் இயலாது, இந்த மாதிரி தொழுகைகள் உண்டு. பார்க்குறாங்க டைம் ஆகுது, ரசூல்லாங்க இல்லை, ரசூல்லாங்க போன விஷயம் எதுக்குன்னு தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு அம்ரு கோத்திரத்துக்கு போய்க்கிறாங்க, பனு அம்ரு கோத்திரம் தான் ரசூலா மஸ்ஜித் நபிக்கு வந்தானே முதலாவது தங்கின இடம், 14-15 நாள் தங்கினாங்க அங்கே ரசூலாங்க. உடனே பிலாலுல்லாஹ் போய் அபூபக்ரான்னு சொல்கிறாங்க, அவன் தொழுவீங்கன்றான், நீங்கள் என்ன செய்யுங்க, ஜமாத்தை நடத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அத்துசல்லி லின்னாஸ் ஃபௌகீம் கால நஅம், நான் தொழுவிக்கிறேன், நான் ரசூலாங்க இல்லைங்க, நாங்கள் தொழுவிக்கிறேன்னு சொன்னார்கள். சுபஹானல்லாஹ், இல்லை ஒரு செய்தியை பாருங்கள் சகோதரர்களே, தொழுவிக்கிறோன்னு சொன்னோன்னே அபூபக்கர்லாம் தொழுவிக்கிறாங்க, ரசூலாங்க பனு அம்ருடைய வேலையை முடிச்சுட்டு உடனே கிளம்பி வந்துட்டாங்க இங்கே மஸ்ஜித் நபவிக்கு, தொழுக நடந்துட்டுக்குது, ஜமாத் என்ன செய்யுது இங்கே மஸ்ஜித் நபவியில் நடக்கு, ரசூலாங்க வந்துட்டாங்க. வந்த உடனேயே ரசூல் ஸல்லம் பள்ளிக்கு வராங்க, ஃபத்தஹல்ல ஸஹத்தா வக்கவ ஃபிஸ் ஸஃப், ஸஃப்ல வந்து நின்னுட்டாங்க. ரசூலுல்லாஹ்ங்களை கண்ட உடனே மக்கள் எல்லாம் கைதட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, அப்படி எல்லாரும் சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரசூல் ஸல்லம் ஸஃப்ல தொழுறேன்னு சஹாபாக்களுக்கு என்னது, அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம், அவ்வளோ நேசம் வச்சுருந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு, அவ்வளோ நேசம் வச்சுருந்தாங்க. மெத்த படித்தவர்களை தவிர
சப்புல தொட்டா தொழுட்டு ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய வெறும் மெசஞ்சர் ரிலேட்டா, அவர் இங்கிருந்தா தொலைத்தானோன்னு சொல்லக்கூடிய மெத்த படித்தவர்களை தவிர நேசம் வைத்தவர் என்ன நினைக்கிறாங்கண்டா, ரசூலுல்லாஹ் இங்க தொழக்கூடாது, சட்டம் படிச்சு பேசினா எப்படிங்க சப்புல ரசூலுல்லாஹ் தொழுக எல்லாருக்கும் கடமை, அவர் லேட் ஆகினா அவர் லேட், அப்படி சொல்லல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா நான் லேட் ஆகினா வந்து என்னது சப்புல என்ன உடனே சொன்னாங்களா, இல்ல. ஆனா சஹாபாக்கள் நேசத்துல தட்டினாங்க, தட்டினது மட்டும் நடக்கல. அப்ப தட்டின உடனே அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்ன மக்கள் கூட தட்டுறாங்க. அபூபக்கர் இப்படி கூட பார்க்க மாட்டாங்க தொழுகையில, அங்கே இங்கே பார்க்காத நபராக அபூபக்கர் இருந்தாங்க. கூட தட்டின உடனே சஹாபாக்களை பார்த்தாங்க அபூபக்கர் ரதி அவன் தொழுகையில் மிக முடியாத கட்டத்தில் திரும்பி பார்ப்பது தொழுகை என்ன செய்யாது முறிக்காது சரியா, திரும்பி பார்த்தாங்க பார்த்த ரசூலாங்க நிற்கிறாங்க. உடனே அபூபக்கர்லாம் பின்னுக்கு வர போறாங்க, ரசூலாங்க அபூபக்கர்லாம் திரும்பின உடனேயே அங்கே நில்லுங்கன்னு சொன்னாங்க. ரசூலாங்க பின்னுக்கு வந்துடாதீங்க தொழுவீங்கன்னு சொன்னாங்க, பின்னுக்கு வரவானாண்டாங்க. அபூபக்கர்லாம் பின்னுக்கு வந்துட்டாங்க, அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்னுக்கு வந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபா எல்லாம் தாண்டி என்ன செஞ்சாங்க முன்னுக்கு போனாங்க, தொழுவித்தார்கள். தொழுவிச்சு முடிஞ்சிட்டு ஃபலம்மன் சர இருமின் ஒன்று கேட்குறாங்க, யா அபூபக்கர், அபூபக்கரே மா மன அக்கா அன் தஸ்புத்த இத் அமர்த்து, நான் உங்களை நிற்க சொன்னேன் தானே, ஏன் நிற்கலை, ஏன் பின்னுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், ஃபகால அபூபக்கர், அபூபக்கர் நாங்கள் சொன்னார்கள், மா கான லிபின் அபி குஹாஃபா அயுசல்லி பைன யதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ குஹாஃபாவுடைய மகனுக்கு நபியவர்களுக்கு முன்னால் தொழுவிக்கின்ற அதிகாரம் கிடையாது. சுப்ஹானல்லாஹ், நபியவர்களுக்கு முன்னால் நின்று தொழுவிக்கின்ற அதிகாரம் இப்னு அபி குஹாஃபாவுக்கு கிடையாது. நான் எப்படி நிற்பேன் அல்லாஹ்வின் தூதரே என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, சொல்லி கொடுத்த சட்டம் அது, அபூபக்கர் அவனுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த சட்டமானு கேட்குறேன் இல்லை, மஹப்பத், நபியவர்கள் அங்கீகரித்த மஹப்பத், நேசம், அன்பு சகோதரர்களே. அது சட்டத்தை தாண்டி போற ஒரு விஷயம். நபித்தோழர்களுடைய நேசத்தை ரசூலுல்லாஹ் அங்கீகரிச்சாங்க, மா கான லிபின் அபி குஹாஃபா ஐ யகிஃபு பைன யதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளாருக்கு முன்னால் இப்னு அபி குஹாஃபாவுக்கு நிற்பதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது. எப்படி நிற்பேன், ஓர்டர் பண்ணது யாரு ரசூலுல்லாஹ், ஏன் நிக்கலன்னு கேட்டாங்க, எப்படி நிப்பேன்னு கேட்டாங்க அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். அன்பு மஹப்பத் சட்டங்களை தாண்டியது என்ன சொன்னாங்க புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே. அப்ப அபூபக்கர் இப்படி சொல்றாங்க, அதுக்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரித்த பின்னால் சொன்னாங்க, மாலிய ரஐத்துக்கும் அக்தர்த்தும் தஸ்ஃபீக், என்ன எல்லாரும் கூட நாங்க கை தட்டினீங்க, இப்படி ஏன் தட்டினீங்க என்று சொல்லிட்டு, மன்ரா பஹு ஷைஉம் ஃபீ ஸலாத், தொழுகையில் இது மாதிரி ஏதாவது ஏற்பட்டால் ஃபல் யுஸப்ய சுபஹானல்லாஹ் சொல்லுங்க, சுபஹானல்லாஹ் சொல்லுங்க, இதா சப்பஹ உல்துஃபித இலை, அந்த மாதிரி நடந்தா பார்ப்பாங்க என்னென்னு என்ன செய்வாங்க கேட்பார்கள். வ இன்னம தஸ்வீக் லின்னிஸ், அது பெண்களுக்கு இப்படி தட்டுறது என்பது குரல் அவங்க என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது, தட்டுவது என்பது பெண்களுக்கு என்று சொல்லி சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு தர்ஃபின் காரணமாக, ஒரு காரணமாக ரசூல் அங்கே செய்கிறாங்க கொஞ்சம் பிந்தினார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை புகாரி முஸ்லிம் வரக்கூடிய செய்தி, வீட்டுக்கு வந்திருந்த விருந்தாளிகளோடு வீட்டிலேயே அசரை ஜமாத்தாக என்ன செய்தார்கள் தொழுதார்கள் அப்படின்ற செய்தி நம்ம என்ன செய்கிறோம், அதை நான் சுருக்கமாக சொல்லிக்கணும், ஒரு ஆதாரபூர்வமான கிரந்தத்தில் பார்க்குறோம். என்ன காரணம், வீட்டுக்கு திரிந்த தூரத்துலேயும் சில விருந்தாளிகள் வந்திருப்பாங்க, அவங்க ஜம்மு செஞ்சிருப்பாங்க உதாரணமாக வீட்டில் இருப்பாங்க, அவர்களை அழைச்சிட்டு எங்களுக்கு பள்ளிக்கு வர அந்த சங்கடத்தை அந்த சலுகையை விட்டு அவர்களை செய்யவும் எங்களுக்கு இயலாது. அதே நேரம் நாங்கள் என்னது பள்ளிக்கு வர வேண்டியும் இருக்குது, வீட்டில் விட்டுட்டு வரவும் இயலாது. இந்த மாதிரி கட்டங்கள் தர்ஃப், அதாவது உதிரல்ல லர்ஃபன்னு சொன்னால் மனிதனுக்கு அப்படி இடையில வந்துட்டு என்ன செய்யும் போகும், இதுக்கு அந்த அனுமதி இருக்கு. இது மாதிரி ஜாபிர் ரதியுல்லாஹுடைய வீட்டுக்கு அலி ரதியுல்லாஹு ஹசன் ரதியுல்லா ஹுசைன் ரதியுல்லாஹுடைய பேரர் போறாரு ஹஜ்ஜை பத்தி கேட்கறதுக்கு. போற நேரத்தில் தொழுகையுடைய நேரம் வருது, அவர் பார்வையற்றவராய்க்கு தொழுகையுடைய நேரம் வருது, உடனே எழும்பினார், மேல ஒரு போர்வை போத்திக்கொண்டு அங்கே என்ன செஞ்சாரு ஜமாத்து தொழுதான் பார்க்குறோம். இதெல்லாம் நபி தொடர்கள் ஜமாத்தை புறக்கணிச்சு செஞ்சதல்ல, ரீசன் வீட்டில் இந்த மாதிரியான காரணங்கள் இந்த மாதிரியான சப்ஜெக்டுகள் வந்தால் இந்த மாதிரி காரணிகளுக்கு செய்யலாம் தர்ஃப் என்பதற்காக நடந்ததே ஒழிய அதே ஆதத்தாக அதே வளமையாக அதே உதிராக எடுக்கிற சப்ஜெக்ட் அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக அன்புள்ள சகோதரர்களே, இரண்டே இரண்டு செய்திகள் என்ன முடிச்சிடணும், இரண்டே இரண்டு செய்திகளை நான் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் தொழுகையில் துமனீனத்தை விரும்புவாங்க, மன அமைதி, மன அமைதியை விரும்புவதனால் அபூதர்தா சொல்கிறாங்க, புத்தியுள்ள மனிதருடைய வேலை என்ன தெரியுமா, நம்ம புத்தி என்ன நினச்சிக்கணும் தெரியுமா, மன அமைதியை விரும்புகிறோம், அதனால் இப்போ நான் மன கஷ்டத்தில் இருக்கிறேன் பள்ளிக்கு ஜமாத்துக்கு போக அமைந்துருவோம், இதுதான் நம்ம. ஆனால் அபூதர்தா சொல்கிறார் புத்தி உள்ள மனிதர் என்ன தெரியுமா, ஜமாத்து தொழுகையில் மன அமைதி இல்லாமல் போயிடும் இடத்துக்கான வேலையை நேரத்தோடய முடிச்சிடுவார், அதுக்குரிய பிஸியாகாமல் அதுக்குரிய வேலைகள் என்ன செஞ்சிருவார் நேரத்தோடய முடிச்சு கொள்வார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா கான அஹதுக்கும் அல தாம், நீங்கள் சாப்பிட்டு கண்டிக்கிறீங்க
அப்படின்னால் சாப்பாடு தேவையை முடிக்கும் வரைக்கும் என்ன செய்ய வேண்டாம், எழும்ப வேண்டாம். தொழுகை நிலைநாட்டப்பட்டாலும் சரி, எகாமத்து சொல்லப்பட்டாலும் சரி அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அன்புள்ள சகோதரர்களே, இது என்ன அர்த்தம்? ஜமாத்து தொழுகைக்காக நம்ம போகணும், ஆனால் பதறி அடிச்சுட்டு போய் ஜமாத்து தொழுகை என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்துடக்கூடாது. இழந்துற மட்டுமல்ல, நமது நிம்மதியை போய் பதட்டத்தில் பக்கத்தில் ஒன்று தொழுகை என்ன செஞ்சிடும், இதாகி போயிடும். இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஈடுபடக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து இரவு சாப்பாட்டுக்கு, நாலு நாள் சாப்பாடை ஒரே டைமில் வச்சு தின்ற சாப்பாட்டுக்கு அல்ல. இதை புரிஞ்சுக்கொள்ளணும். நம்ம சாப்பாடு வந்துட்டு இப்போ இசாவை நம்ம பிந்தோணும்னு குந்தினா ஒரு ஒரு பிரதான செய்கிறாங்க, எழும்புறாங்க. இது ரசூலா இந்த அப்துல்லா, அதாவது அப்துல்லா இப்னு சுபைர் காலத்தை நடக்குது பாருங்க. சுனன் அபூ தாவூத், இதை ஒன்று தான் சுனன் அபூ தாவூத்ல வார செய்தி 3789 இலக்கம். நான் வந்து அதாவது அப்துல்லா இப்னு சுபைரோடு இருந்தேன். யார்? அப்துல்லா இப்னு உபைதன்ற சொல்கிறார். அப்துல்லா இப்னு சுபைர் கூட இருந்தேன். இருந்த டைமில் போனோம் போகணுன்ட்டு சொல்கிறத நான் கேட்டிக்கிறேன். ஃபக்கால் அப்துல்லா இப்னு உமர், அப்துல்லா இப்னு உமர் சொன்னார், வை ஹக், என்ன பேசுகிறீங்கன்னு கேட்டார். என்ன பேசுகிறீங்க? மாக்கான அஷா உகும், என்ன சாப்பாடு அவங்களோட ராவு சாப்பாடு, சஹாபாங்கட காலத்து நைட் சாப்பாடு என்னன்னு கேட்டார். அத்தரா ஹுக்கான மித்ல அஷா அபிக், உங்கள் தந்தை தின்ற சாப்பாடு மாதிரி நினைக்கிறீங்களான்னு கேட்டார். சுபஹானல்லாஹ், நீங்கள் இன்றைக்கு இப்போ ஆட்சியில் வந்து பெருசாகிட்டு சாப்பாடு, இந்த சாப்பாடு சுபவுக்கும் பள்ளிக்கு போகலாது, விளங்கிட்டா? நம்ம இன்றைக்கு இதில் என்னடா, அந்த டைப்புக்கும் போகலாது, திருப்பி சுபவுக்கும் போகலாது. இந்த சாப்பாடு அல்லது சாதாரணமாக சாப்பிட்டு போகிற மாதிரி இருக்கணும். நாலு கறி 48 வகையோட நின்று இசாக்கு போகிறத குறிக்கலன்னு யார் சொல்கிறாரு? அப்துல்லா இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார். வையா என்ன பேசுகிறீங்கன்னு கேட்டார். மக்கான அஷாஹும் அஷா அபிக், உங்களோட தந்தையோட சாப்பாடு மாதிரி அந்த சாப்பாடு என்ன செய்யலை, இருக்கவில்லைண்டாங்க. தந்தையை குறை சொல்கிறது அல்லது, இந்த சாப்பாடு அந்த சாப்பாடு ஈக்குவல் ஆகாது, சட்டத்தை சரியா எடுங்கன்றாரு. அன்புள்ள சகோதரர்களே, எனவே இதை புரிஞ்சுக்கொள்ளணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்ஃபுகளை அனுமதிச்சா கால சூழ்நிலை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக அன்புள்ள சகோதரர்களே, ஜமாத்துடைய அழகை சொல்லக்கூடிய இரண்டு செய்திகள், ரசூலுல்லாஹோட வாழ்க்கையில் நடந்த இரண்டு செய்திகளை சொல்கிறேன். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா 676 இலக்கம் புகாரில் வருகிறது. கேட்குறாங்க, காண எப்படி ரசூலுல்லாஹ் வீட்டில் இருப்பாங்க, கேஃபே அக்கௌண்ட் ரசூலுல்லாஹ் ஃபீ பைத்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ பைத்தி, எப்படி ரசூலுல்லாஹ் வீட்டில் இருப்பாங்க. ஆயிஷா சொல்கிறாங்க, கான யக்கூனு ஃபீ மிஹ்னத்தி அஹ்லிஹி, வீட்டு வேலையில் இருந்துட்டுப்பாங்க, வீட்டு வேலையில் இருந்து கொண்டிருப்பார்கள். வீட்டு வேலையில நம்ம அபிவிருத்தி ஆகிறோம் இல்லைங்களா? ஹதீஸில் வீட்டு வேலையில் இருந்து கொண்டிருப்பார்கள். தனி ஹிதுமத் அஹ்லிஹி, அதிலே வருது தன் குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணுறது, தன் மனைவிக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஃபஇதா ஹதரத்தி ஸலா, தொழுக வந்துட்டா ஹரஜ இல ஸலா, தொழுகைக்கு போய்விடுவார்கள். நம்ம கொஞ்சம் பேர் இதை முடிச்சுட்டு பேத்துருவோம், என்னது அங்கே உட்காந்துருவாங்க. ஸ்லாம் வீட்டு வேலையில் இருப்பாங்க, ஆனால் வேலையை முடிச்சுட்டு தொழுகைன்றது இல்லை, வந்தால் முதல் தொழுக, அதை முடிச்சுட்டு என்ன செய்வாங்க, இதை முடிப்பாங்க. இதில் சூழாங்க செய்வார்கள், இதில் சூழாங்க ஜமா தொழுகை பேணினா அழகான ஒரு முறை. இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னால் சகோதரர்களை, இதைத்தான் சொல்ல நான் நினச்சேன். புகாரியில் 679 இலக்கம், நபி அவர்கள் கடைசியாக பார்த்து திருப்தி பட்டு விட்டு போன ஒரு அமல் ஜமாத்து தொழுகை. இந்த சமுதாயமே சரியாக இருக்கிறது என்று ரசூலாங்க மன திருப்தியோடு மரணித்த ஒரு அமல் என்ன தெரியுமா? ஜக்காத் அல்ல, ஜிஹாத் அல்ல, திக்ருகள் அல்ல, குர்ஆன் ஓதல் அல்ல, ஜமாத்து தொழுகை. சொல்கிறாங்க ஆஹிரு நதுரா, நபி அவர்களின் இறுதி பார்வை, ரசூலுடைய இறுதி பார்வை. அனசுலாங்க சொல்கிறாங்க, எப்படி என்றால் அபுபா ரசூலாங்க நோயில் இருக்கிறாங்க, எத்தனையோ முறை ட்ரை பண்ணி பள்ளிக்கு போகிறாங்க. அப்படி பள்ளிக்கு போக முடிய, அதாவது ஒரு கட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி பள்ளிக்கு போக ட்ரை பண்ணி கண்டிக்கிறாங்க, பள்ளிக்கு போக முடியவில்லை. ஒரு முறை போனாங்க, கடைசியாக காலத்தில் என்னது போக முடியாமல் போயிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர்னு மயக்கத்திலேருந்து எழும்புவாங்க. மயக்கத்தை இதில் எழுப்பிட்டு என்ன கேட்பாங்கன்னு சொன்னால், அசல்லன்னாஸ் மக்கள்லாம் தொழுவிட்டாங்களான்னு கேட்பாங்க. லா ஹும் என் ததிரூனக்க யார சொல்லா, இல்லை அவங்களே வெயிட் பண்ணுறாங்க உங்களே அப்படின்றாங்க. திரும்பி மயங்கி விழுந்தாங்க ரசூலா, திரும்பி மயங்கி விழுந்தார்கள். மறுபடி விழிச்சு எழும்புவாங்க, அசல்லன்னாஸ் மக்கள் தொழுவிட்டாங்களான்னு கேட்டாங்க. லா ஹும் என் ததிரூனக்க யார சொல்லலாம், இல்லை அவர்கள் உங்களை எதிர்பார்க்கிறார்கள், உங்களை வெயிட் பண்ணுறாங்கண்டாங்க. 4-5 முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குறாங்க, இல்லை உங்களை வெயிட் பண்ணுறாங்க, வெயிட் பண்ணுறாங்க, வெயிட் பண்ணுறாங்கன்னு நபி தோழர்கள் என்ன செய்கிறாங்க, பதில் சொல்கிறாங்க.
இந்த மாதிரி அதாவது பதில் பல முறை இந்த மாதிரி சொல்கிறாங்க. சொன்னதற்கு பின்னால் என்னன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு போக முடியவில்லை, நோய் வந்து மிச்சம் கடுமையாகிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அப்போ சொல்கிறாங்க, அபூபக்கரை தொழுவிக்க விடுங்கண்ணா, அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொழுவிக்க விடுங்கள் என்று சொன்ன உடனே ஆயிஷா அவர்களாங்க ஹஃப்ஸா அவர்களாங்க சொல்கிறாங்க, ரசூலாங்கிட்ட சொல்லுங்கள், இன்ன அபாபக்கர் ரஜுலுன் அசீஃப், மிச்சம் கவலைப்படுற மனிதர், தொழுகையில் நின்றான அழுதுருவார், அதனால் வேறால் நிறுத்த சொல்லுங்கள். இல்லை ரசூல் நாங்கள் திருப்பி சொல்கிறோம், அபூபக்கர் தொழுவிக்கட்டும் அப்படின்றாங்க. பல முறை சொல்லியும் இவங்க திருப்பி திருப்பி சொன்ன உடனே இன்ன குன்ன சவாஹிபு யூசுஃப் அப்படின்னாங்க. யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வழிகெடுக்கிறதுக்காக இருந்தாங்களே அந்த பெண்கள், அந்த பார்வையாளர்களாக, அது மாதிரி குணம் படைத்தவர்கள் நாங்கள் ரசூலா. நீங்கள் என்ன சரி, நான் இவ்வளோ திருப்பி திருப்பி சொல்கிறேன்றாங்க. ரசூலா ஒரு ஓர்டரில் சொல்கிறாங்க, அதே என்ன சொல்கிறீங்கன்னா. ஹஃப்ஸர்லாம் வந்தாங்க, ஆயிஷாரோட சொன்னாங்க, மா குந்தில் யுசீப மின்கி ஹைரன், நீ எதை சொல்லி நான் போய் செஞ்சாலும் நல்லதை நான் அடைஞ்சதே இல்லைண்ணா, நீங்கள் எதை சொல்லி போய் நான் செஞ்சாலும் நான் நல்லது எனக்கு கிடைச்சதே இல்லை அப்படின்னு ஹஃப்ஸார்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு பின்னால் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த கட்டளை வந்து தான், அபூபக்கர் சொல்கிற உமர்லான்னு பார்த்து நீங்கள் தொழுவீங்கன்னாங்க, சுபஹானல்லாஹ், நீங்கள் தொழுவீங்கன்னாங்க, நீங்கள் தான் தொழுவிக்கணும்னா உமர் ரதியல்லாஹு அன்ஹு, நீங்கள் தான் தொழுவிக்கணும்னு சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதிரி நேரத்தில் அதாவது அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க, தொழுவி இருக்கிறதுக்காக முந்துறாங்க. ஏற்கனவே ரசூலா அவன் தொழுவிட்டலாம் போயிட்டாங்க, இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி பள்ளி இப்படி ஜமாத்து நடக்க ரசூலா இப்படி தொழுவிப்பாங்களா, இதான் ரசூலாங்கட வீடு இப்படி இருக்கும், கதவை திறந்தால் இமாம் தான் என்ன செய்வாங்க, முதலாக விளங்குவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாத்து நடக்குது, ரசூலாங்க ஆர்டர் போட்டாங்க, அபூபக்கர்லாங்க தொழுவிக்கட்டேன்ட்டாங்க, ஆர்டர் போட்டாங்க, இப்போ ஜமாத்து நடக்குது, தொழுதார்களா தொழுதார்களான்னு கேட்டாங்க, தொழுகிறதுக்கு அபூபக்கரை நியமிச்சிட்டாங்க, ஜமாத்து நடக்குது. இந்த மாதிரி நேரத்தில் திங்கட்கிழமை சரியா எல்லா மக்களும் தொழுகையில் நின்று கொண்டிருக்கிறார்கள், நபியர்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கிய சமுதாயம் அப்படியே என்ன செய்யறாங்க, சஃபுல மஸ்ஜித் நபவியில் தொழுது கொண்டிருக்கிறார்கள். சக்கராத்துடைய வேதனை ரசூலாங்க, அப்படியே அந்த திரை என்ன செய்தார்கள், தன்னோட வீட்டு திரை இப்படி அகட்டினாங்க ரசூலாங்க, மக்களை பார்த்தார்கள், ரசூலாங்களை கண்ட உடனே அபூபக்கர் அவனவர்கள் பின்னுக்கு போயிட்டாங்க, மக்கள் எல்லாருக்கும் மேல் பூரிச்சிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரப்போகிறார்கள் என்ற சந்தோஷம் அவங்களுக்கு என்ன செஞ்சது, வந்தது. அபூபக்கர் அங்கே பின்னுக்கு போனாங்க, உடனே அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாரிஜுன் இலஸ்ஸலா, அபூபக்கர் பின்னு போயிட்டாங்க, ரசூலா பார்த்தது மட்டும்தான், இப்போ ரசூல் அங்கே வரப்போகிறாங்கன்ற அவர் நினைத்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷாரா இலைனன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கா குன் அதாவது கித்னா நஃப்தத்தின், தொழுகையில் நாங்கள் ட்ரபிளாக ஆரம்பிச்சிட்டோம், நாங்கள் தொழுகிறவங்களுக்கு இங்கே தொழுகை எப்படி என்ன செஞ்சுட்டு வேறு சைட்டுக்கு போயிட்டு ரசூலாங்க அப்படின்ற சிந்தனை எங்களுக்கு வந்துட்டு தடமாற நம்ம ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்றாங்க. அன்புள்ள சஹோதரி மஹப்பத் அன்பு, அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் பின்னு போகிறாங்களா, அஷாரா இலைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் அதீமு ஸலாத்து, பின்னு போவான கை காட்டின பேசலாது, கையை காட்டினாங்க, போக வேணாண்டு தொழுகை என்ன செய்யுங்க, பூர்த்தி செய்யுங்க அப்படின்னு சொன்னார்கள். அர்ஹஸ்ஸித்திர் திரையை விட்டார்கள், அதற்கு பின்னால் நபியவர்களை நாங்கள் உயிரோடு பார்க்கவில்லை. ஃபதூஃபிய மின் யௌமிஹி, அந்த நாளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தார்கள், அதுதான் நபியவர்கள் எங்களை பார்த்த கடைசி பார்வைனா, ஆஹிரு நதரத்தின் நதரஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலைனா, நபியவர்கள் கடைசி பார்த்த கடைசி பார்வைனா இதுதான். அதனால தான் நபியவர்கள் மரண இடத்துல சொன்ன வார்த்தை என்ன, அஸ்ஸலா அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகை தொழுகை தொழுகையண்டே ரசூலுல்லாஹி என்ன செய்தார்கள் சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, நம்ம நினைத்து பாருங்கள், கடைசியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரையை உயர்த்தி கடைசி பார்வையாக பார்த்துட்டு தொழுங்க என்று சொல்லிட்டு அந்த சந்தோஷமான ஒரு பார்வை எப்படி வரு தெரியுமா, நபியவர்கள் பார்த்தார்கள், அவருடைய முகம் வெள்ளை தோளை போல மின்னி கொண்டிருந்தது, நான் அந்த நிமிடம் வெள்ளை தோள்களைப் போல் மின்னி கொண்டிருந்தது. ரசூலாக பார்த்த கடைசி பார்வை எதை நோக்கி பார்த்தார்கள், ஜமாத்து தொழுகை. அன்புள்ள சகோதரர்களே, யார் நபியவர்களை நேசிக்கிறார்களோ, யார் நபியவர்களோடு அனுபவிக்கிறார்களோ, இதுதான் நபியவர்கள் விரும்பி விட்டு சென்ற இபாதத் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஜமாத்து தொழுகையில் தொழுக்களை நினைங்க, நபியோடைய கடைசி பார்வை இந்த இபாதத்தில் என்ன செஞ்சது பட்டது, இதில் தான் ரசூலாங்க இந்த சமுதாயத்தை பார்க்கணும் என்று விரும்பினாங்க. ஜமாத்துக்கு மட்டும் ஒரு ஊர் மக்கள் ஒரே நேரத்தில் சுபுகு தொழுகையோடக்கம் எல்லா ஜமாத்துலையும் பள்ளி நிரம்பு வழிகின்ற ஒரு காலம், என்ற காலத்திலும் தொடர்ந்து நிற்கக்கூடிய ஒரு காலம் வந்துன்னு சொன்னால் அசைக்க முடியாத ஒரு சமுதாயமாக இந்த இஸ்லாமிய சமுதாயம் என்ன செய்யும், ஈமானிய பலத்தில் இருக்கும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த ஈமானிய பலத்தை நமது ஜமாத்து தொழுகை மூலம் நடைபெறப்படுத்தக்கூடிய வாய்ப்பை எம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. ஹாதமா இந்தி வல்ல இல்மு இந்தல்லா வ அகூலு கவுலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் அன்புள்ள சகோதரர்களே, வரக்கூடிய வாரத்தில் மறுமை விசாரணையும் இறைவனின் நீதிமன்றமும் என்கின்ற ஒரு தலைப்பில்
வறுமை விசாரணை சம்பந்தமாகவும் இறைவனுடைய தீர்ப்பு எப்படி இருக்கும் என்பது சம்பந்தமாகவும் நான் பேசலாமென்று நினைத்திருக்கேன். சில வரக்கூடிய சனிக்கிழமை அனைத்து சகோர்களும் கலந்து கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கிறோம். சுபஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.